عذابك إن عذابك الجد بالكفار ملحق. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. இனிய அல்லாஹ்வினுடையார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாறுகளிலே முக்கியமான நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வரிசையிலே இந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, அடுத்ததாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, ரெண்டு நபிமார்களுடைய வரலாற்றை நிறைவு செய்து பல்வேறு தலைப்புகளிலே நாம் பேச வேண்டி இருக்கிறதுனாலே அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் வேறு பல தலைப்புகளில் பேச இருக்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு திரு குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாறு. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக அதிகமாக கூறப்பட்டிருப்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் திரு குர்ஆனிலே சுமார் 136 இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு நபியினுடைய பெயரும் குர்ஆனிலே இவ்வளவு அதிகமாக கூறப்பட்டது கிடையாது. அவ்வளவு அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலே பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு சம்பவங்களும் படிப்பினைகளும் பாடங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நபியுடைய வரலாற்றையுமே அல்லாஹ் இவ்வளவு தூரம் அதிகமாக சொன்னது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான ஏதாவது ஒரு சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லியிருப்பான். இஸ்லாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமையானால் அவர்களுடைய பிறப்பு முதல் உள்ள வரலாற்றை சொல்கிறான். அவர்கள் பிறக்கும் போது நடந்த விஷயங்களை சொல்கிறான். அவர்களுடைய சிறுபிராயத்தை சொல்கிறான். வாலிப பிராயத்தை சொல்கிறான். நபித்துவத்திற்கு முன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட பல நிகழ்வுகளை சொல்கிறான். நபித்துவம் கிடைத்த பிறகு நடந்த பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாகிய பனு இஸ்ரவீல் அவர்களுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் ஏராளமாக சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணம் ஒரு வகையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நமக்கும் பனு இஸ்ராயிலுக்கும் மத்தியிலே நிறைய வேறுபாடு நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. நாம் அவர்களுடைய வரலாறுகளில் இருந்து பல படிப்பினைகளும் பாடங்களும் நாம் பெற வேண்டியது இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே அவர்களுடைய வரலாற்றை நமக்கு பல இடங்களிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இருந்து எதை சொல்வது எதை விடுவது என்கின்ற அளவிற்கு அவருடைய வரலாறு குர்ஆனிலே மிக நீண்டதொரு வரலாறு. நான் அவை அனைத்தையுமே சொல்ல வேண்டுமானால் அவருடைய வரலாற்றை பற்றி மட்டுமே ஒரு 3 வாரங்களாவது குறைந்தது நாம் பேச வேண்டியது வரும். இருந்தாலுமே கூட நாம் வேறு பல சீர்திருத்த தலைப்புகளிலே பல கருத்துக்களை பயான்களை சொல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினாலே இந்த பயானிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதை பற்றி மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் பெயர் இம்ரான். மூசா இப்னு இம்ரான் என்று சொல்வார்கள். இம்ரானுடைய மகன் மூசா என்பதாக சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கடந்த பயானிலே சொல்லியிருந்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே எகிப்துக்கு வந்த வரலாற்றை கடந்த முறை நாம் சொல்லியிருந்தோம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் தான் இஸ்ரவீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு பெயர் தான் இஸ்ரவீல். அவர்களுடைய வழித்தோண்டல்களுக்கு தான் பனு இஸ்ரவீல் இஸ்ரவீலின் மக்கள் இஸ்ரவீலின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலே வந்து பெரிய பதவிக்கு வந்த பிறகு
அவர்களுடைய குடும்பம் மொத்தமும் எகிப்துக்கு வந்த பிறகு இந்த பனு இஸ்ரவேல்கள் இவர்கள் எகிப்திலேயே தங்க ஆரம்பித்து அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பனு இஸ்ரவேல்கள் இஸ்ரவேலுடைய மக்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே தான் எகிப்து அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வரக்கூடிய அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களுக்கு கிபிதி என்று சொல்லப்படும். அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு ஃபிரௌன் என்று சொல்லப்படும். யாரெல்லாம் எகிப்தை ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெயர் என்ன? ஃபிரௌன் என்று சொல்லப்படும். ஒரு பக்கம் பனு இஸ்ரவேல்கள் அவர்களும் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? ஜெருசலத்தில் இருந்து, பைத்துல் முகத்தஸில் இருந்து வந்தவர்கள். இன்னொரு பக்கம் அந்த எகிப்தை பூர்வீகமாக கொண்ட அந்த குடிமக்கள் கிபுத்தியர்கள், அவர்களும் எகிப்திலே இருக்கிறார்கள். அவர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய அந்த அரசனுக்குத்தான் ஃபிரௌன் என்று சொல்லப்படும். இப்படியாக எகிப்து நாட்டிலே ஒரு பக்கம் இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் கிபுத்திய மக்களும் இருக்கிறார்கள். இரண்டு பேருமே ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பெரிய சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஃபிரௌன் அவன் ஒரு கனவு ஒன்று காண்கிறான். ஒரு கனவு அவனுக்கு வருகிறது. அந்த கனவுனுடைய காட்சி என்னவென்று சொன்னால், பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு நெருப்பு எகிப்தை நோக்கி வருகிறது. அந்த நெருப்பானது எகிப்தில் உள்ள அந்த பூர்வீக குடிமக்கள், எகிப்து நாட்டை சொந்தமாக கொண்டு கிபித்திய மக்களுடைய வீடுகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்குகிறது. இது ஃபிரௌன் கண்ட கனவு. பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று வருகிறது. அந்த நெருப்பு எகிப்தை நோக்கி வந்து எகிப்தினுடைய பூர்வீக குடிமக்கள் இவர்களுடைய வீடுகளை எல்லாம் எரித்து பொசுக்கி சாம்பலாக்கி விடுகிறது. இப்படி ஒரு கனவு ஃபிரௌனுக்கு வருகிறது. ஃபிரௌனுக்கு இந்த கனவு பெரிய ஒரு கலக்கத்தை தருகிறது. இது ஒரு ஆபத்தான கனவாக தெரிகிறது, ஒரு அபாயகரமான கனவாக தெரிகிறது என்று ஃபிரௌன் மிகவும் அஞ்சுகிறான். எனவே அவன் கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற மக்களிடத்திலே அவர்களை அழைத்து கேட்கிறான், இந்த கனவுக்கான விளக்கம் என்ன, இதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன என்று கேட்கிறார்கள். கனவுக்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் சொன்னார்கள், இதனுடைய பொருள் என்ன ஒன்று சொன்னால், இந்த எகிப்து நாட்டிலே தங்கக்கூடிய இங்கே தங்கியிருக்கின்ற இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேலுடைய வழித்தோன்றல்கள், அவர்களை இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை, அந்த ஆண் குழந்தை மூலமாக உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது, உங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கின்ற ஒரு ஆண் குழந்தை வழியாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய ஆட்சி கம்பீரமாக போய்கொண்டிருந்த அந்த ஆட்சிக்கு தலைவலியும் பிரச்சனையும் வரப்போகிறது என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிற மக்கள் சொல்கிறார்கள். உடனே ஃபிரௌன், அவனுக்கு இனவெறி ஏற்படுகிறது. அதுவரைக்கும் அந்த நாட்டிலே இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள், அதே போல எகிப்தியர்களும் இருக்கிறார்கள், இரண்டு சமூகமுமே கலந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கனவுக்கு சொல்லப்பட்ட விளக்கத்திற்கு பிறகு அவனுக்கு இந்த இஸ்ரவேல மக்கள் மீது கடுமையான கோபம், அதிருப்தி ஏற்படுகிறது. எனவே அவன் ஒரு ஆணையிடுகிறான், இந்த இஸ்ரவேல பெண்களுக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விடுங்கள், ஆண் குழந்தைகளை பூரா கொலை செஞ்சிருங்க, பெண் குழந்தைகளை விட்டு வைங்க, அவர்கள் வளர்ந்து ஆளாகிற போது நாம் அவர்களை அடிமையாக்கிக் கொள்ளலாம், பெண் குழந்தைகளை உயிரோடு விடுங்கள், அவர்கள் பெரியவர்களாகிற போது நாம் அவர்களை அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளலாம், ஆண் குழந்தைகளை விட்டு ஆண் குழந்தைகளை கொலை செய்து விடுங்கள். இது ஃபிரௌனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஃபிரௌனுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த வகையிலே ஃபிரௌனுடைய ஆணைக்கேற்ப அந்த எகிப்து நாட்டிலே பிறக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் பரிதாபமாக கொல்லப்படுகிறார்கள். ஒரு இஸ்ரவேல பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாக தெரிந்துவிட்டால் உடனே ஃபிரௌனுடைய ஆட்கள் வந்து அந்த குழந்தையை உயிரோடு கொலை செஞ்சிருவாங்க. இப்படி என்ன செய்யுதுன்னா, அந்த ஆண் குழந்தைகள் பூரா கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய ஆட்கள், ஃபிரௌனுடைய மந்திரிகள் ஃபிரௌனிடத்துல இப்படி ஒரு கவலையே, ஒரு வருத்தமான செய்தியை சொல்றாங்க, நாம தொடர்ந்து இந்த ஆண் குழந்தைகளை பூரா கொலை செஞ்சோம்னு சொன்னா நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அடிமைகள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க.
இப்ப ஆண் குழந்தைகளை பூரா கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து காலப்போக்குல வேலை செய்யறதுக்கு அடிமைகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா ஆண் குழந்தைகளையும் ஒரே நேரத்துல கொலை செய்ய வேண்டாம், அதுக்கு ஏதாவது மாற்று வழி யோசிக்கலாம் என்று ஃபிரவுனுடைய அமைச்சரவையிலே உள்ளவர்கள் ஒரு ஆலோசனை வந்து ஃபிரவுனுக்கு கொடுக்கறாங்க. ஃபிரவுன் தன்னுடைய சகாக்களோடு அமைச்சர்களோடு ஆலோசனை செய்கிறான் என்ன செய்யலாம் என்று. ஏன்னா எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வேலை பார்க்கறதுக்கு அடிமைகள் இருக்க மாட்டாங்க, வேலை பார்க்கறதுக்கு கூலி ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கவலை வருது. இப்ப எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்படி செய்தால் என்ன, அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு விடுவோம், ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு ஃபிரவுனுக்கு சில ஜோசியக்காரர்களும் ஒரு ஜோசியமும் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒற்றைப்படை ஆண்டுகளில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையாலதான் உங்களுக்கு ஆபத்து வரும் என்றெல்லாம் சொல்லி இருந்தாங்க. அதனால ஃபிரவுன் என்ன பண்ணா, ஒரு வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை விடுங்க, இன்னொரு வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்க என்பதாக ஃபிரவுன் வந்து உத்தரவிட்டு இருந்தான். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு முதல் கணவர் மூலமாக ஹாரோன் என்று ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. பின்னால் அவங்க நபியாக ஆகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு முதல் கணவர் மூலமாக ஹாரோன் என்று ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. ஹாரோன் அவர்கள் ஹாரோன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற அந்த வருஷம் ஆண் குழந்தைகளை விட்டு வைக்கலாம் என்கிற அனுமதி பெறப்பட்ட வருஷம். அந்த ஆண்டு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல தேவையில்லை, அவர்களை உயிரோடு விடலாம் என்கிற அனுமதி இருந்த வருடம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் முதல்ல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுக்கிறார்கள். அந்த ஆண்டு அவங்க கொலை செய்யப்பட வேண்டாம் என்ற சட்டம் இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல. இதற்கிடையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கணவர் இறந்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை இம்ரான் என்று வேறொரு நிக்காஹ் செய்யறாங்க, வேறொருத்தர் அவங்கள மனம் முடிக்கிறாங்க. மறு ஆண்டே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கருவுருவாகி அவங்க அடுத்த ஆண்டு என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வருஷம் பிறக்கிறாங்களோ அந்த வருஷம் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்ப இங்கு அல்லாஹுடைய வல்லமை வெளிப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இப்னு அப்பாஸிற்கு முழு உலகமும் சேர்ந்து ஒன்றை உனக்கு தர நாடினால் அல்லாஹ் நாடவில்லை ஆனால் உனக்கு தர முடியாது. எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லாஹ் நாடலன்னா தர முடியாது. மொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு ஒன்றை தடுக்க நாடி அல்லாஹ் தர நாடினால் யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க அதான் வெளிப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு கவலை, ஏன்னா இந்த ஆண்டு பிறக்கிற என் மகனை கொலை செய்து விடுவார்களே. ஏன்னா நாட்டினுடைய சட்டம் அப்படிதான் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு பிரசவ நேரம் வருகிறது. ஒரு பக்கம் கவலையும், ஏன்னா பிறந்த குழந்தையை கொலை செஞ்சிருவாங்க, குழந்தை பிறந்ததும் கொலை செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த ஆண்டு குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கொல்லப்படுகிற ஆண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் குழந்தை பிறந்ததுமே அல்லாஹால அவர்களுக்கு சொன்னான், நீர் கவலைப்பட தேவையில்லை, இங்கே ஃபிரவுனுடைய அதிகாரம் ஃபிரவுனுடைய ஆட்சி எல்லாம் இருக்குது, ஆனா அல்லாஹ் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா எந்த அரசாங்கத்தாலும் எந்த அரசனாலும் அந்த உயிரை கொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா, அல்லாஹ் உயிர் வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா எப்பேற்பட்ட சர்வாதிகாரியாலும் ஒரு குழந்தைய கூட ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பாடங்கள் தான் இந்த வரலாற்றுல நமக்கு முக்கியம். ஒரு பெரிய அரசன் எல்லா குழந்தையும் கொல்லணுங்கிறான், அவனுக்கு பெரிய படைபலம் இருக்கிறது, ஆனா ஒரு குழந்தைக்கு என்ன பலவீனமான குழந்தை, ஒரு குழந்தையால என்ன செய்து விட முடியும். ஆனா அல்லாஹ் அந்த உயிரை காக்கணும்னு நினைக்கிற போது எந்த சர்வாதிகாரியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாமை பெற்ற உடனே அல்லாஹ் அந்த தாய்க்கு சொல்கிறான், நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய குழந்தையை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் அந்த தாயுடைய உள்ளத்துல ஒதுக்க செய்கிறான், நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீ செய்ய வேண்டியது என்ன, இந்த குழந்தைய ஒரு பேழை அதாவது ஒரு பெட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெட்டியிலே வைத்து இந்த குழந்தைய நீ கடல்ல தூக்கி போட்டு, இந்த குழந்தையை நான் பாதுகாக்கிறேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் சொல்றான் குழந்தைய வந்து ஒரு பேழையில் வைத்து இந்த குழந்தைய வந்து ஒரு பெட்டியில வச்சு கடல்ல நீ போட்டு, அந்த குழந்தையை நான் பாதுகாத்துக் கொள்றேன், பாதுகாக்கிறது என்னுடைய கடமை, நீ கவலை விட்டுன்னு சொல்லி சொல்றான். அந்த தாயுடைய மனம் எப்படி இருக்கும், பிறந்த குழந்தையை
ஒரு பெட்டியில் வைத்து ஒரு ஆற்றிலே தூக்கி போட சொன்னால் அந்த தாயுடைய மனம் எப்படி இருக்கும்? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகின்ற வாக்குறுதி, அல்லாஹ் எந்த நிலையிலும் எப்படி யாரையும் பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்பவே குழந்தைய அல்லாஹ் ஒரு பேழையில் வைத்து ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கடல்ல என்ன செய்யறாங்க, தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த கடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டியை ஒதுக்கி 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 ஒரு பக்கம் நைல் நதி பிரிகின்ற அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு பயமும் கூட, யாராவது கண்டுபிடித்து இந்த குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லி கொலை செஞ்சிருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயம் வேற. தன்னுடைய மகள்கிட்ட சொன்னாங்க, மகளே நீ பின்னாலேயே போய் பார்த்துக்கிட்டே இரு, எங்க போகுதுன்னு பாருன்னு சொல்லி ஒரு பயம், ஒரு தாய்க்கே இருக்கக்கூடிய ஒரு பயம். அந்த நேரத்தில் அவனுடைய மனோநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதே அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா, எந்த சிந்தனை இல்லாம ஆகிப்போச்சு. இந்த குழந்தையை தவிர சாப்பிடணுங்கிற சிந்தனை இல்ல, குடிக்கணுங்கிற சிந்தனை இல்ல, உறக்க சிந்தனை கிடையாது. முழுக்க இந்த குழந்தை தான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி மகள்கிட்ட சொல்றாங்க, மகளே கொஞ்சம் கண்காணி இந்த பெட்டி எங்க போகுதுன்னு சொல்லி. அப்படியே அது நைல் நதி வழியாக போய் ஃபிரவுனுடைய மாளிகைக்குள்ளும் நைல் நதி ஓடுகிறது. ஃபிரவுனுடைய அந்த மாளிகைக்குள்ளும் ஓடுகிறது. அதை திருக்குறானிலும் அல்லாஹ் சொல்லுவான், ஃபிரவுன் ஆணவத்தோடு சொல்லுவான், மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா, இந்த நதியும் என் மாளிகையை சுட்டித்தான் என் ஆணையை கொண்டு ஓடுகிறதுன்னு சொன்னான். அப்ப அந்த மாதிரி அவன் அமைத்திருந்தான், அவனுடைய மாளிகைக்குள்ளும் நைல் நதி ஓடுது. இந்த பேழை மூசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கப்பட்டிருந்த அந்த பேழையானது, பெட்டியானது அப்படியே ஒதுங்கி நைல் நதி வழியாக ஃபிரவுனுடைய மாளிகைக்குள்ளும் வருகிறது. மக்கள் எல்லாம் அந்த பெட்டி எடுக்கிறாங்க. அங்கே ஆச்சரியம் என்ன பாருங்க, அந்த பெட்டி இறத்தை எடுத்ததுமே யாராலையும் அந்த பெட்டியை திறக்க முடியல, யாராலையுமே ஓபன் பண்ண முடியல. சாதாரண பெட்டி தான் இத்தனைக்கும், ஆனா யாராலையும் ஓபன் பண்ண முடியல. அது இரும்பு பெட்டி அல்ல, சாதாரண பெட்டி, ஆனா யாராலும் ஓபன் பண்ண முடியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டை என்னன்னா, அதை எடுத்தவர்கள் யாரு திறந்திருந்தாலும் ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயே கொலை செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் இந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான், இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்கிறான். எனவே எடுத்தவர்கள் ஒருவேளை திறந்திருந்தா அவர்கள் ஃபிரவுனுடைய அதிகாரிகள் உடனே அந்த குழந்தையை கொலை செஞ்சிருப்பாங்க. ரப்புடைய நாட்டை அது ஃபிரவுன் வரைக்கும் போகணும், ஃபிரவுனுடைய மனைவியும் அதை பார்க்கணும், இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு எல்லாம் நினைக்கிறான். ஒரு சாதாரண பெட்டி யாரால ஓபன் பண்ண முடியல, எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு சாதாரணமான பெட்டி நம்மளால திறக்க முடியலையே. சரி, இதுல என்ன இருக்குதோ தெரியல, என்ன ரகசியமோ தெரியல, எதற்கும் மன்னனிடத்துல கொண்டு போயிடலாம், எதற்கும் அரசனிடத்துல கொண்டு போயிடலாம் என்று அந்த சாதாரண பெட்டி திறக்க முடியாமல் ஃபிரவுனுக்கு முன்னால் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா, அவருடைய மனைவி, அவங்க பின்னால முஸ்லீம் ஆனாங்க, பின்னால் அவர்கள் முஸ்லீம் ஆனாங்க. உலகத்து பெண்கள்ல சிறந்த பெண்கள்ல ஆசியாவும் ஒருவர், உலகத்தினுடைய தலை சிறந்த பெண்களில் ஆசியா, மரியம், ஹதீஜா, எடுத்தப்போ அவ்வளவு தூரம் திறக்க முயற்சி பண்றாங்க, பெட்டி திறக்க முடியல. எப்ப ஃபிரவுனுக்கு முன்னால் வந்து திறக்கப்பட்டதோ பெட்டி உடனே திறந்துருது. அதை திறந்ததும் பார்த்தா ஒரு அழகான குழந்தை, அழகான குழந்தை. அந்த குழந்தையை பார்த்ததும் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா சொன்னாங்க, அழகான குழந்தை, எனக்கும் உங்களுக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். அவங்க சொன்ன அந்த முதல் வார்த்தை அல்லாஹ் கபூல் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன வார்த்தை என்ன, எனக்கும் உங்களுக்கும் இது கண்குளிர்ச்சி ஆகட்டும் சொன்னாங்க. ஆனா ஃபிரவுன் சொன்னா பாரு, உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருக்கட்டும், எனக்கெல்லாம் கண்குளிர்ச்சி கிடையாதுன்ட்டான். ஆசியா சொன்னாங்க, எனக்கு தான் கண்குளிர்ச்சி, எனக்கும் உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி என்று ஆசியா சொன்னார்கள். ஆனா ஃபிரவுன் சொன்னாங்க, இங்க பாரு உனக்கு என்ன கண்குளிர்ச்சியா வச்சுக்க, எனக்கெல்லாம் கண்குளிர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஆசியா அவங்க சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அரசுல கபூல் ஆயிடுச்சு. அதனாலதான் நல்ல வார்த்தைகள் எந்த நேரத்துல கபூல் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் உண்மையிலுமே ஆசியாவிற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம கண்குளிர்ச்சியாக ஆக்கினா. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அவங்க ஈமான் கொண்ட காரணத்தினால திருக்குறான் வரைக்கும் அவங்களுடைய சரித்திரம் இருக்கிறது, ஆசியாவுடைய சரித்திரம். அவங்க சொன்னாங்க, அழகான குழந்தை கண்குளிர்ச்சின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா எனக்கெல்லாம் கண்குளிர்ச்சி இல்லைன்ட்டான், இந்த குழந்தையை கொல்லு அப்படிங்கிறான். ஆசியா சொல்றாங்க, எனக்காக கொல்லாதீர்கள், எனக்காக கொல்லாதீர்கள்,
இந்த குழந்தை நமக்கு ஒரு வளர்ப்பு மகனாக இருக்கட்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் ஃபிரௌனுக்கு ஆசியா மூலமாக எந்த குழந்தையுமே தரிக்காது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்துச்சு. அதனால ஆசியா சொன்னாங்க, நமக்கும் உங்களுக்கும் இது நல்ல குழந்தையாக இருக்கட்டும், வளர்ப்பு குழந்தையா இருக்கட்டும், இந்த குழந்தையை கொல்லாதீங்க. ஃபிரௌன் தன்னுடைய மனைவி ஆசியாவுடைய வார்த்தைக்காக அந்த குழந்தையை கொல்லாம விடுறான். ஆனாலும் அவனுடைய மனசுல ஒரு நெருடல், என்ன இந்த குழந்தையால் தனக்கு ஆபத்து வருமோன்னு ஒரு நெருடல் இருந்தாலும் மனைவி மீது உள்ள பிரியத்தினால சொல்றான், சரி பரவாயில்ல வச்சுக்கன்னு சொல்லி என்ன செஞ்சான், விட்டுறான். அல்லாஹால அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். திருக்குறான்ல சொல்லுவான், எந்த குழந்தை பின்னாளில் அவனுக்கு எதிரியாக ஆக போகிறாரோ அந்த குழந்தை அவனை வளர்த்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா எதிரியினுடைய மாளிகையில வைத்து கூட அல்லாஹ் வளர்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயாருடைய வீட்டுல இருந்திருந்தா கூட ஒரு குடிசை வீட்டுலதான் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு அரண்மனையில் ராஜ மரியாதையோடு ராணியினுடைய மடியிலே அவர்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதம். ஒரு சாதாரண இஸ்ரவேல பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் ஃபிரௌனுடைய மாளிகையிலே ஃபிரௌனுடைய மனைவியினுடைய மடியிலே கிடந்து அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். இந்த நிலையில ஃபிரௌன் சொல்லிட்டா, சரி இந்த குழந்தையை விட்டுருங்க. அடுத்த பிரச்சனை வருது, இந்த குழந்தைக்கு பாலூட்டுவது யாரு, யார் பாலூட்டுறது? அந்த நாட்டுல பாலூட்டக்கூடிய எல்லா பெண்களும் என்ன செய்யறாங்க, வரிசையாக நிறுத்தப்படுறாங்க. அதுல மூசா அலி இஸ்லாமுடைய தாயாரும் வந்து நிக்கிறாங்க, தாயாரும் வந்து நிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு பெண்ணாக அந்த குழந்தைக்கு பாலூட்டுனா யாருடைய பாலையும் அந்த குழந்தை குடிக்கல, யார், மூசா அலி இஸ்லாம் யாருடைய பாலையுமே குடிக்கல. எல்லா பெண்களும் அப்ப வந்து அனுப்பி வைக்கப்படுறாங்க, நீங்க வேண்டாம், நீங்க வேண்டாம், நீங்க வேண்டான்னு சொல்லி. கடைசியாக மூசா அலி இஸ்லாமுடைய தாயார் அழைத்து வரப்படுகிறார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன் குழந்தையை எடுத்து பாலூட்ட ஆரம்பித்ததுமே அவங்க பால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹால அந்த குழந்தையை இவ்வளவு கண்ணியத்தோடு வளர்க்க நாடியது மட்டுமல்ல, அந்த தாயையும் குழந்தையும் அல்லாஹ் பிரிக்கவும் இல்லை, தாயையும் குழந்தையும் அல்லாஹ் பிரிக்கவும் இல்லை. குழந்தையை பார்த்ததுதான் மூசா அலி இஸ்லாமுடைய உள்ள அவங்களுடைய தாயாருடைய உள்ளத்தில் இருந்த எல்லா கவலைகளும் மறைந்தது, எல்லா பிரச்சனைகளும் மறைந்தது. ஏன்னா குழந்தை நிம்மதியா இருக்கிறாங்கிற சந்தோஷத்துல தினமும் குழந்தைக்கு வந்து பாலூட்டி கொண்டு போவார்கள் மூசா அலி இஸ்லாமுடைய தாயார் அவர்கள். அல்லாஹ் இந்த ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய வரலாற்றில் நமக்கு காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த வல்லமை விளங்குறதுக்கு தான் இந்த சரித்திரம் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. ஒரு சாதாரண பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தை அரண்மனையில மாளிகையில வளர்ந்து கொண்டிருக்குது. மூசா அலி இஸ்லாம் படிப்படியாக பாலுகுடி சிறுவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஃபிரௌன் வந்து மூசா அலி இஸ்லாமை தூக்கி வச்சிருக்கிறான், அவங்க ஃபிரௌன் தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். மூசா அலி இஸ்லாம் ஃபிரௌனுடைய தாடிய சிறுவனாக இருந்து ஒரு பாலகனாக இருந்த மூசா அலி இஸ்லாம் ஃபிரௌனுடைய தாடிய என்ன செய்யறாங்க, பிடிச்சு என்ன செய்யறாங்க, இழுக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே அந்த சபையில் இருந்த சில ஜோசியர்கள் சொன்னார்களாம், உங்களுக்கு ஆபத்து எங்களுக்கு என்னவோ இந்த பையன் மூலமாகத்தான் வரப்போகுது. இவன் தாடி இழுக்கிற இந்த செயல் இருக்கிறது, அது வந்து யதார்த்தமான செயல் அல்ல, இவன் தான் உங்களுடைய ஆட்சியை வீழ்த்து போகிறான்னு சொல்லி சொல்றாங்க. அப்பையும் ஃபிரௌனுக்கு மனம் மாறுது, கூட செஞ்சிடலாம்னு சொல்லி ஆசியா வந்து தடுத்துறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது யாரை கொண்டும் எப்படியும் அல்லாஹ் பாதுகாக்கலாம். ஆக அங்கேயும் அல்லாஹால மூசா அலி இஸ்லாமை பாதுகாத்து விடுகிறான். மூசா அலி இஸ்லாம் பால் குடித்துக் கொண்டு வளர்ந்து அப்படியே படிப்படியாக அந்த பாலக பருவத்தை தாண்டி இளம்பிராயத்தையும் தாண்டுகிறார்கள். வளர் முழுக்க முன்மனையில வளர்ந்து கொண்டு வர்றாங்க. மூசா அலி இஸ்லாமுடைய இளமை பருவம், அதையும் அல்லா திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இளமை பருவத்தை மூசா அலி இஸ்லாம் அடைகிறார்கள். இளமை பருவத்தை அடைந்த நேரத்திலே ஒரு நாள் அவர்கள் மதிய நேரம் எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முற்பகல் நேரம், அந்த முற்பகல் நேரத்தில் எகிப்து பகுதிக்கு ஒரு வீதிக்கு மூசா அலி இஸ்லாம் வருகிறார்கள். வந்தபோது அங்கே ஒரு எகிப்து நாட்டை சார்ந்த அந்த திபித்தி இனத்தை சார்ந்த ஒருவனும் மூசா அலி இஸ்லாமுடைய சமூகத்தை சார்ந்த இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒருவனும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் வந்து ஃபிரௌனுடைய சமூகத்தை சார்ந்தவன், ஒருத்தன் மூசா அலி இஸ்லாமுடைய சமூகத்தை சார்ந்தவன். இது இந்த பெயர்களை ஞாபகம் வைக்கணும். ஃபிரௌனுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிபித்தின்னு சொல்லுவாங்க, மூசா அலி இஸ்லாமுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மூசா அலி இஸ்லாம் அதை பார்த்ததும் தன்னுடைய இயற்கையாகவே தன் சமூகத்தின் மீது ஒரு பாசம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சமூகத்தை சார்ந்த அந்த இஸ்ரவேலனை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவனை லேசா போய் ஒரு தட்டு தான் தட்டுறாங்க.
அவன் யதார்த்தமா இறந்து போயிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொலை செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது, கொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது, தன்னுடைய ஆளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பிரவுனுடைய சமூகத்தை சார்ந்த அந்த வாலிபன் மேல அவங்க லேசா ஒரு தட்டுதான் தட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயும் அல்ல கசஸ்ங்கிற அத்தியாயத்திலையும் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். மூசா அழுத்தமாக பிடிக்க தான் செஞ்சாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டை அவன் இறந்து போயிட்டான், இறந்து போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறிட்டாங்க, அநியாயமாக ஒரு உயிரை நாம கொலை செஞ்சிட்டோமே, அங்கேயே அல்லாட்ட செஞ்சுறாங்க, ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன், என்ன மன்னித்து விடு. அல்லாஹ் சொன்னா ஃபகஃபர லஹு, அல்லாஹ்வும் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். அப்ப இது யதார்த்தமாக நடக்குது. பிரவுனுடைய கூட்டத்தை சார்ந்தவனை லேசா தட்டுறாங்க, ஆனால் அதிலேயே அவன் இறந்து போயிட்டான். இதுல அல்லாஹ்வுடைய ஒரு ரகசியம் இருக்குது. அல்லாஹ்தாலா இந்த சோதனைகள் மூலமாக பின்னால் அவர்களுக்கு தரவிருக்கிற நபித்துவம் வரைக்கும் அவங்களை கொண்டு போக வேண்டி இருக்குது. இப்ப இவன் என்ன செய்ய, இந்த பிரவுனுடைய அந்த கூட்டத்தை சார்ந்தவன் இறந்து விடுகிறான். ஆனா அவனை யார் கொன்னது, யாரால் அவன் இறந்தாங்கிறது இந்த ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்த அந்த இஸ்ரவேலன், ரெண்டு பேரை தவிர யாருக்குமே தெரியாது. எதிர்கடையில நகரத்துல இந்த கிபித்தி ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான், பிரவுனுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளு கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஆனா யார் கொலை செஞ்சதுங்கிற தகவல் அறவே தெரியல, அதற்கான எந்த தடயமும் கிடைக்கல. இப்படியே ஒரு நாள் பொழுதும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யதார்த்தமாக மறுநாளும் முற்பகல் நேரத்தில் வெளியே வர்றாங்க. மறுநாளும் முதல் நாள் சண்டை போட்டுட்டு இருந்தானே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருத்தன், அவன் அடுத்த நாளும் அந்த பிராவுனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆளோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த இஸ்ரவேலர்களிடத்துல ஆணவமும் சிமரும் சற்று அதிகமாகவே இருக்கும். அப்ப ரெண்டாவது நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, தன்னுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவன் அந்த பிராவுனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆளோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ரெண்டாவது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியான கோபம். அவங்க அந்த பனு இஸ்ராயலை சேர்ந்த அவனை பார்த்து சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிற, நீ வந்து நேத்தும் இப்படிதான் சண்டை போட்ட, இன்னைக்கும் சண்டை போடுறேன்னு சொல்லி அவனை கண்டிக்கிற தோரணையில பாக்குறாங்க, கண்டிக்கிற தோரணையில பாக்குறாங்க. இந்த ரெண்டாவது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது நாளுமே அந்த திராவுனுடைய கூட்டத்தை சார்ந்தவனை தடுக்க போறாங்க, தடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இந்த இவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்த இஸ்ரவேலர் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னு சொன்னா, மூசா நம்மள கொல்லதான் வர்றாரு, நம்மள கொலை செய்யதான் வர்றாரு போல் தெரிதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் நேத்து நடந்த உண்மையான சம்பவத்தை போட்டு உடைச்சிடறான். என்ன சொல்றான், என்ன மூசாவே நேத்து ஒரு ஆளை கொலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு என்ன கொலை செய்ய பாக்குறீங்களான்னு கேட்டான். நேத்து ஒருத்தரை கொலை செஞ்சீங்களே அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கொலை செய்ய போறீங்களான்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளே மூசா அலைஹிஸ்ஸலாம காட்டி கொடுத்தாரான். இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரையும் அடிக்க போகல, அவங்க பக்கத்துலதான் போறாங்க. ஆனா இவன் என்ன நினைச்சுட்டான் சொன்னா, நேத்து அவனை கொண்ட மாதிரி இன்னைக்கு நம்மள கொள்ள போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளே அவங்களை காட்டி கொடுத்தறான். இந்த செய்தி காட்டு தீ போல பரவுகிறது எகிப்தில, மன்னனுடைய பிரவுனுடைய அரசவைக்கும் போகுது. நேத்து ஒருத்தன் கொல்லப்பட்டானே அவனை கொலை செஞ்சது மூசாதான் அப்படிங்கிற செய்தி பரவுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய அமைச்சரவையிலேயே ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் பிரவுனுடைய சொந்தக்காரர், பிரவுனுடைய உறவினர், ஒரு வகையில பிரவுனுக்கு சகோதரர். அவர் எப்போதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு தனி பாசம் அவருக்கு இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு தனி அபிமானம் இருந்தது. இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நபியாகவே ஆகல, அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய வரலாறுகள். பின்னால் அவன் நபியாக ஆன பிறகும் இவர் தான் ஈமான் கொள்வார் மூசா அலைஹிஸ்ஸலாம கொண்டு. அப்ப அந்த பிரவுனுடைய அமைச்சரவையில் இருந்து பிரவுனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் வந்து அமைச்சரவையில பேசிக்கிறாங்க, மூசா தான் நேத்து ஒரு ஆளை கொலை பண்ணிருக்கிறாரு, எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், மூசாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் பேசிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு அந்த நல்ல மனிதர் ஓடோடி வர்றாங்க, வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்றாங்க, மூசாவே நான் அமைச்சரவையிலிருந்து வருகிறேன், உங்களை கொலை செய்வதற்காக தான் ஆலோசனை செய்யப்பட்டிருக்குது, உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது, அதனால என்னுடைய அறிவுரையை கேளுங்க, நான் உங்களுக்கு நன்மை நாடி சொல்றேன், நீங்க எகிப்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ வெளியே போயிடுங்க, இந்த எகிப்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ வெளியே போயிடுங்க அப்படின்னு அந்த நல்ல மனிதர் வந்து சொல்றாரு. இங்கேயும் பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டா யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது, எந்த அரசாங்கமும் எந்த சர்வாதிகாரியும் ஒண்ணும் செய்ய முடியாது. பிரவுனுக்கு அவ்வளவு பெரிய படைபலம் இருக்குது, அல்லாஹ் அங்கு இந்த நல்ல மனிதரை கொண்டு மூசாவை பாதுகாக்கறான், நீங்க சீக்கிரம் வெளியே போயிடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க.
மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அந்த நல்ல மனிதருடைய பேச்சு அது உண்மையானது, அதை நம்பி என்ன செய்யறாங்க, எகிப்திலிருந்து தப்பி ஓடி வந்துடுறாங்க. பிரவுனுடைய படைகளால பிடிக்க முடியல, அல்லாஹ் பாதுகாத்துறான். இங்கெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய வல்லமை தான். அவங்க தப்பிச்சு எங்க வந்துடுறாங்க, ரொம்ப தூரம் வந்து வந்து கடைசியாக மதியன் என்கிற ஒரு நகரம். இந்த மதியன் நகரம் அங்கதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த நகரம். அவங்க ஹயாத்தாகவும் இருக்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அந்த காலத்துல ஒரு நபியுடைய காலத்திலேயே இன்னொரு நபியும் இருப்பாங்க. அது அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்கதான் கடைசி நபி. அவங்க காலத்துல யாரும் நபி கிடையாது. அப்ப ஒரு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அந்த மதியன் நகரம் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய நகரம். மதியன் நகரத்திற்கு வந்து ஒரு மரத்தடியில வந்து என்ன செய்றாங்க, நிழலுக்காக ஒதுங்கி உட்கார்றாங்க. களைத்து போய் சோர்ந்து போய் உட்கார்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல ஒரு காட்சியை பாக்குறாங்க. அங்க ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலையில மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான தண்ணீரையும் பாத்திரத்துல பிடிக்கிறாங்க. தங்களுடைய கால்நடைகளுக்கும் தண்ணீரை புகட்டி கொண்டிருக்கிறாங்க. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. அங்க ஒரு ரெண்டு பெண்கள் மட்டும் தனியா ஒதுங்கி வைக்கப்பட்டு நிக்கிறாங்க, தண்ணி பிடிக்காம நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் அந்த பெண்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏமா தனியா நிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறீங்க, ஒரு ஆணும் பெண்ணுக்கு உதவி செய்யலாம், தவறான நோக்கம் இல்லாமல், தவறான கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், ஒரு தூய எண்ணத்தோடு ஒரு பெண்ணுக்கு ஆண் உதவி செய்யலாம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கூடாதுன்னு சொல்றது காரணம், இன்னைக்கு உள்ளங்கள் கெட்டு போன ஒரு காலம். ஒரு சின்ன உதவி செய்வதன் மூலமாக கூட ஒரு பெண்ணை வழிநெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய காலம். ஏன்னா இந்த இடங்கள்ல அதையும் நாம அவ்வப்போது சுட்டி காட்ட வேண்டியதும் இருக்குது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு அந்நியர், அந்த பெண்களும் அந்நிய பெண்கள். எப்படி போய் கேட்டாங்கன்னு சொல்லி, ஒரு நல்ல மனிதர் தூய எண்ணத்தோடு ஒரு சிரமப்படுகிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு கேட்கலாம், தவறு இல்லை. ஆனால் உள்ளத்துல நோயுடையவர்கள், கெட்ட எண்ணமுடையவர்கள் அதை தவறாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுனாலதான் அதை தவிர்க்க சொல்றோம். அது வேறு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒதுங்கி நின்கிற பெண்கள்கிட்ட கேட்கறாங்க, ஏமா நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த பெண்கள் சொன்னாங்க, இந்த கூட்டத்துல உள்ள ஆண்கள் எல்லாரும் தண்ணீர் பிடித்து அவங்களுடைய கால்நடைகளுக்கு எல்லாம் புகட்டி அவங்க போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். இந்த இடத்துல அந்த பெண்களுடைய வெட்க சுபாவத்தையும் குர்ஆன் சொல்லுது. ஆண்கள் கூடியிருக்கிற இடத்துல பெண்கள் போய் கலந்து நிக்க கூடாது, அவங்க தனியே ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, குர்ஆனும் அந்த வார்த்தையை சொல்றது, இந்த ஆண்கள் எல்லாம் போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். ஆண்கள்லாம் போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். அந்த ரெண்டு பெண்களும் யாருன்னா, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பெண் மக்கள் தான் அந்த ரெண்டு பேரும். இவங்க எல்லாம் போகணும், போகாம நாங்க வரமாட்டோம். பெண்களுக்கு வெக்கம்ங்கிறது அழகான குணம். அந்த பெண்களுடைய வெக்க சுபாவத்தினால்தான் கியாமத்தினால் வரை ஓதப்படுகின்ற அந்த திருமறையில அவங்களுடைய வரலாறும் இடம்பெறுது. குர்ஆன்ல யாருடைய வரலாறு இடம்பெறும், ஒன்று எதிரிகளுடைய வரலாறு, அது அவங்களை சபிக்கப்பட்டு இடம்பெறும், அல்லது நல்ல மக்கள் தூய மக்களுடைய வரலாறு இடம்பெறும். இந்த ரெண்டு பெண்களும் வெக்கத்தோடு ஒதுங்கி நிக்கிறாங்க. அல்லாஹ்வும் சொல்றான், அதை அவங்க வெக்கப்பட்டு தயங்கி நிக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு தர்றேன். இந்த ஆண்கள் எல்லாம் எப்ப போறது, இவ்வளவு ஆண்கள் நிக்கிறாங்க, இவங்க போற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும், நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு தரேன்னு சொல்லி எந்த நன்மையும் எதிர்பாராம அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் பிடித்து அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த உதவியை செஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்யறாங்க. நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு உடனே துவா செய்ய கபூல் ஆகும். ஒரு ரூபா ஒரு மிஸ்கினுக்கு நீங்க போட்டுட்டு துவா செய்யுங்க, கபூல் ஆகும். நாம இன்றைக்கு துவாவுடைய சந்தர்ப்பங்களை வந்து தவற விடுறோம். துவா அப்படின்னாலே எப்போதுமே கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தே துவா செய்யணுங்கிறது அல்ல. அது நாம தொழுதோம், தொழுது முடிச்சுட்டு கிபிலா முன்னோக்கி கையை தூக்கி கேட்கணும், அது ஒரு தனி விஷயம். அதே நேரத்துல ஒரு பசிக்குதுமான யாரோ வந்து வாசல்ல நின்னாங்க, உடனே ஒரு 10 ரூபாய் எடுத்து போட்டீங்க, அந்த இடத்துல அப்படியே துவா கேளுங்க, துவா கபூல் ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களுக்கும் உதவி செய்து விட்டு அந்த மரத்தடியிலே வந்து நின்று துவா செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த ஆயத்தை தான் திருமணமாகாத அந்த ஆண் பெண் குமர்களுக்கு ஓத சொல்லும்படி நான் பல தடவை சொல்லிக் கொண்டிருந்தேன். அது இந்த வசனம் தான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க, இறைவாணி எனக்கு எந்த நலவை இறக்கினாலும் நான் அதன்பால் ரொம்ப தேவையுடையவனாக இருக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைர், எந்த நலவை இறக்குனாலும் நான் அதன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் சொந்த ஊரை விட்டு ஓடி வந்தவன்,
என்னை கொலை செய்யறதுக்கு ஒரு அரசாங்கமே தேடிக்கொண்டிருக்குது, எந்த ஆதரவாளர்களும் எனக்கு இல்லை, அரவணைப்போர்கள் யாரும் எனக்கு இல்லை, நீ எந்த நலவை எனக்கு இறக்கினாலும் நான் அதன்பால் தேவையுள்ளவன் அப்படின்னு துவா செய்யறாங்க. அந்த துவா உடனே கபூல் ஆகுது. சில நேரங்களில் துவாக்கள் உடனே கபூல் ஆகிடும். இந்த ரெண்டு பெண்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் பிடிச்சு கொடுத்தாங்களே, அவங்க வீட்டில் போய் தன்னுடைய தந்தை யார், ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு நபி, அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி நாங்கள் ஒதுங்கி நின்னோம், ஒரு வாலிபர் எங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சு கொடுத்தாங்க, அந்த வாலிபரை பார்த்தா ரொம்ப பலசாலியாகவும் தெரியுது, நேர்மையானவராகவும் தெரியுது, பலசாலியாகவும் தெரியுது, நேர்மையானவராகவும் தெரியுது. எனவே அந்த பெண்கள் தம்முடைய தந்தை இடத்துல சொல்றாங்க, நீங்க அவருக்கு ஏதாவது கூலி கொடுங்கன்னு சொல்றாங்க, ஏதாவது அவருக்கு கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு மகள்கிட்ட சொன்னாங்க, அப்படியானா போய் அவரை கூட்டிட்டு வாமான்னு சொல்றாங்க, அவரை போய் நீ கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே அந்த பெண்மணி வந்தாங்க, வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க, என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அப்படியானால் நான் முன்னால போறேன், பின்னால நீங்க எனக்கு வழிகாட்டும் விதமாக ஒரு கல்லை போட்டுக்கிட்டே வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பெண் முன்னால போக ஆண் பின்னால போனா அதுலயும் குழப்பம் இருக்குது, அதுலயும் பித்தனா இருக்குது. நாம அந்த மாதிரியான விதிமுறைகளை இன்றைக்கு நாம பேணுவது கிடையாது. பெண்கள் முன்னாலும் ஆண்கள் பின்னாலும் செல்வதனால் குழப்பம். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து முன்னால போறேன், நீங்க எனக்கு பின்னால வாங்க. இப்ப வழி தெரியணுமே, அதற்கு என்ன சொன்னாங்க, நீங்க பின்னால வந்துகிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டே வாங்க, எங்கெங்க திருமணமோ அங்க நான் திரும்பிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாமே அந்த பெண் தன்னுடைய தந்தையிடம் கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்க. யார் வீட்டுக்கு, ஒரு நபி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நபி ஆகல, பின்னால் நபியாக ஆக போறவங்க ஒரு நபியுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வரலாறு பூரா சொல்றாங்க. தான் பிறந்த கதையிலிருந்து நடந்தது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இனி பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துட்டான், ஒரு நபி இல்லையா, அவங்க சொன்னாங்க இனி பயப்பட வேண்டாம், பாதுகாப்பான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப பாருங்க, ஆதரவு இல்லாம இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க அல்லாஹ். இப்ப அடைக்கலம் கொடுத்துட்டான், ஆதரவையும் கொடுத்துட்டான். அதோட மட்டும் நிக்கல, தன்னந்தனியாக வந்த மூசாவிற்கு அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல திருமணத்திற்கும் ஏற்பாடு செஞ்சுட்டான். ஒரே நிமிஷத்துல திருமண பேச்சும் வந்துருது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரெண்டு மகள்கள்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு கொடுக்கறேன், ரெண்டு பெண் மக்கள்ல ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் மனமுடித்து கொடுக்கறேன், ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா, நான் வைக்கணும். கண்டிஷன் இங்க யார் போடுறாருன்னு சொன்னா, மாமனார் கண்டிஷன் போடுறாரு, பெண்ணுடைய தகப்பனார் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு நீ என்ன தரணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம குரானுடைய கலாச்சாரத்தை விட்டும் பெருமானாருடைய கலாச்சாரத்தை விட்டும் மாறி இந்த நாட்டினுடைய இந்துக்களுடைய கலாச்சாரத்துல இருக்கிறோம். இங்க யார் கேட்கறா, மாப்பிள்ளையினுடைய தகப்பனார் கேட்கறா என்ன செய்வீங்கன்னு சொல்லி. இது யாருடைய கலாச்சாரம் கொஞ்சம் சிந்திக்கணும். மாப்பிள்ளை வீட்டார் கேட்கறாங்க என்ன செய்வீங்க உங்க பொண்ணுக்கு, குரான் கற்று தருகிற இந்த வரலாறு என்ன சொல்லுது, பெண்ணுடைய தகப்பனார் கேட்கிறாரு மாப்பிள்ளை இடத்துல நீ என்ன செய்வன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த வேறுபாட்டை விளங்கணும். ஏன்னா பல சீர்வரிசைகள் வரதட்சணைகள் இதுக்கு பின்னால இருந்து கொடுமைப்படுத்துறதுக்கு காரணியும் ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண்ணா தான் இருக்கிறாங்க. இவளும் ஒரு வீட்டுல மருமகள் தான், ஆனா தான் வீட்டுக்கு வந்த அண்ணன் தம்பி மனைவிய இவன் நாத்தனாங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறான். இவளும் ஒரு வீட்டுல ஒரு மருமகள், நாமளும் ஒரு வீட்டுல இருக்கிறோங்கிறத மறந்துடுறது. தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ நிக்காஹ் ஆகி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணு கொடுமைப்படுத்துறதும் இன்னொரு பெண்ணு தான் கொடுமைப்படுத்துறான். பெண்கள் ரொம்ப இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் அஞ்சனும். பெருமானார் பெண்களுடைய கண்ணீருக்கு பயப்படுங்கள் என்று சொன்னாங்க. பெண்களுடைய கண்ணீர் விஷயத்துல உங்களை எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. ரெண்டு கண்ணீர், பலவீனமான மக்களுடைய ரெண்டு கண்ணீர், அநாதைகளுடைய கண்ணீரையும் பெண்களுடைய கண்ணீரையும் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெண்ணுக்கு கொடுமை பண்ணாதான் இருக்கா, இவதான் குடும்பப்படுத்துறா மருமகளை, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி. இங்க யார் கேட்கறாங்க, பெண்ணுடைய சகப்பனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, மூசாவிடத்துல என் மகளை நிக்காஹ் செஞ்சு கொடுக்கறேன், ஆனா ஒரு கண்டிஷன், 8 வருஷம் என்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்க்கணும், என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும். இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன கூலியோ அதுதான் மகர். என் மகளை நிக்காஹ் செய்யறதுக்கு நீ தரக்கூடிய மகர் என்ன, ஆடு மேய்க்கணும். நீ 8 வருஷம் மேய்க்கலாம் அல்லது 10 வருஷம் மேய்க்கலாம்,
ரெண்டுல எதை வேணாலும் நீ தேர்வு செய்யலாம், அது உன்னுடைய விருப்பம். 8 வருஷம் மேய்ச்சிட்டாலும் நான் நிக்காக செஞ்சு கொடுக்கறேன், நீ 10 வருஷமா மேய்க்கணும்னு நினைச்சா அது உன்னுடைய விருப்பம் சொல்றாங்க. இது அந்த மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடந்த உரையாடல குரான் சொல்லுது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடம் ஆடு மேய்த்ததாக சொல்லப்படுது. 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. நபிமார்களை அல்லாஹ் பக்குவப்படுத்துறான், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஆட்டுடைய சுபாவம் இருக்குது, மிருதுவான சுபாவம். அதனால அந்த ஆடு மேய்ப்பவர்கள்ட்டையும் அந்த மிருதுவான தன்மை இருக்கும். யார் எதை மேய்க்கிறாங்களோ அந்த தன்மை இருக்கும். ஒட்டக மேய்ப்போன்ட்டு அதனுடைய குணம் இருக்கும். மாட்டை மேய்க்கிறவனிடத்துல அதனுடைய குணம் இருக்கும். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களிடத்துல சாந்த குணம் இருக்கும். பெருமானாரும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க சொல்லுவாங்க. எல்லா நபியும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிறாங்க. 10 வருஷம் 10 வருஷம் நிறைவேற்றி குடித்து விட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளை நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. நிக்கா செய்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. மதியனிலிருந்து திரும்ப புறப்பட்டு வர்றாங்க. எங்க எகிப்துக்கே வர்றாங்க. ஏன்னா எகிப்துல தானே அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க, அவங்களுடைய தாய்வழி சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மறுபடியும் வர்றாங்க. அங்க கொலை நடந்திருக்குது, போனா என்ன நடக்கும் அதை பத்தி கவலைப்படல, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல என்ன செய்யறாங்க, மீண்டும் மனைவி அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு வர்றாங்க. வந்து கொண்டிருக்கிற வழியில தான் இரவு நேரம் கடுமையான இருட்டு, கடுமையான இருள். அந்த காலத்துல சாலைகள்ல விளக்குகள் கிடையாது, விளக்குகள் இல்லாத காலம், கடும் இருட்டு. மனைவிய ஒரு இடத்துல பார்த்து சொல்றாங்க, எங்கோ தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரியுது, எங்கோ நெருப்பு தெரியற மாதிரி இருக்குது, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் ஒரு தீ எடுத்துட்டு வர்றேன், ஒரு தீ பந்தத்தை நான் கொண்டுட்டு வர்றேன், இங்கேயே உட்காருங்கன்னு மனைவியை உட்கார வச்சுட்டு போறாங்க. ஆனால் அந்த நெருப்பு தெரிந்ததே ஒரு சின்ன ஒரு ஒலி கீட்டு தெரிந்ததே, அது நெருப்பல்ல அல்லாஹுடைய ஜோதி, அல்லாஹுடைய ஜோதி தான் அங்க தெரிஞ்சது. போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்கு அருகிலே சென்றால் பக்கத்துல நெருங்க 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 அதனுடைய பிரகாசமும் அதிகரிக்குது. ஆனா பொதுவா என்ன, எங்க நெருப்பு இருக்குதோ பக்கத்துல போக போக என்ன தெரியும், சூடு தெரியும். எவ்வளவு பக்கத்துல போறோமோ அவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்கும், உஷ்ணம் இருக்கும். ஆனா இந்த நெருப்பு வித்தியாசமாக இருக்குது, வெளிச்சம் அதிகமாகதே தவிர, ஆனால் பக்கத்துல நெருங்கும் போது அமைதியும் ஒரு வகையான குளிர்ச்சியும் இருக்குது, என்ன கிடையாது, வெப்பம் இல்லை. அப்ப ஏதோ அதிசயம், ஏதோ ஒரு அற்புதம் தான் இது அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனா அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹால அழைக்கிறான். மூசாவே இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய இறைவன், நீங்கள் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள், பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் வந்திருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், அல்லாஹுடைய ஜோதி தான் அங்க தெரிந்தது, அதுல ஒரு ஒலிக்கீட்டு தெரிந்தது, நீங்க வந்திருக்கிற இடம் பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு வந்து விட்டீர்கள், நான் உங்களுடைய ரப்பு, வானஸ்தரத்துக்கு நான் உங்களை நபியாக தேர்வு செய்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற வஹியுடைய வசனங்களை நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்குங்கள், என்னுடைய நினைவுக்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹாலா அவர்களுக்கு அந்த ஆரம்ப நபித்துவத்தினுடைய போதனைகளை தருகிறான். கியாமத்து வரும், எல்லா மக்களும் விசாரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவுரைகள் செய்துவிட்டு, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு கைத்தடி வச்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இந்த கைத்தடி ஒரு பெரிய வரலாறு மிக்க ஒரு கைத்தடி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில ஒரு அஹ்ரா, ஒரு கைக்குச்சி இருந்தது, கைத்தடி. அல்லாஹாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கேட்டான், என்ன மூசாவை கையில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்டான். கையில் இருக்கிறது என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் இது என்னுடைய கைத்தடி அப்படின்னு சொன்னா போதும், ஏன்னா கேட்டது அல்லாஹ் என்னன்னு கேட்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆசை, ஏன்னா பேசுறது யார் இடத்துல, ரப்பிடத்துல, நபிமார்கள் அல்லாட்ட நேரடியாக பேசிய நபி மூசா, எனவேதான் அவங்களுக்கு கலீமுல்லா, அல்லாட்ட பேசிய நபின்னு சொல்றோம், அல்லாட்ட பேசணுவங்க அவங்க, அல்லால பேசணும், அல்லாஹ் கேட்டனா கையில என்ன இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமா பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் இது என்னுடைய கைத்தடி, அதவக்கவு அலைஹா, நான் அதுல சாய்ந்து கொள்வேன், நான் அதை கொண்டு ஆடுகளுக்கு இலைதலைகளை எல்லாம் பறிச்சு கொடுப்பேன், அதுல என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அதாவது மூசாவுக்கு இந்த கைத்தடி மீது ஒரு நம்பிக்கை இருக்குது, கைத்தடி மீது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதை கொண்டு எனக்கு சில பலன் இருக்குது, இதை கொண்டு நான் வந்து என்ன செய்யறேன், சாந்திக்கிறேன், இலைதலைகளை பறிக்கிறேன். அல்லாஹ் மூசாவுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க நினைச்சான், ஏன்னா ஒரு நபியோ இறைநேசரோ எதையும் நம்ப கூடாது, அல்லாஹ் தவிர
படைப்புகள் மீது நம்பிக்கை போகக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடை மீது ஒரு அபிமானம் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சொன்னா மூசாவே அந்த கைத்தடை கீழே போடும் அப்படின்னா கைத்தடியே கீழே போடுங்கன்னு சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய 9 அட்டாட்சிகள், 9 சான்றுகள். அந்த 9 சான்றுகள்ல பிரதானமான சான்று இந்த கைத்தடி. சொன்னா அல்லாஹ் கைத்தடி கீழே போடுங்க, போட்டாங்க அது பெரும் பாம்பாக நெளிந்தது. அல்லாஹ்வே சொல்றான் பாம்பாக நெளிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறி போய் விடுகிறார்கள், திகைத்து போய் விடுகிறார்கள், திடீரென்று தடி பாம்பாக மாறுகிறது. அல்லாஹ் திரும்பவும் சொன்னா பயப்படாதீர்கள், அது அப்படியே பிடிங்க அந்த பாம்பு, திரும்ப அது பழையபடி கைத்தடியாக மாறும். பிடித்தார்கள், மறுபடி கைத்தடியாக மாறியது. அல்லாஹ் கொடுத்த முதல் அற்புதம் அவருடைய நபித்துவத்துக்கான அற்புதம். இரண்டாவது ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொன்னான், அது என்ன அற்புதம்? உங்களுடைய கையை உங்களுடைய சட்டை பைக்குள் விட்டு எடுங்கன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையை சட்டை பைக்குள் எடுத்தால் அந்த கையில் இருந்து டார்ச் லைட்டில் இருந்து ஒழுகிறது. இது ஒரு ஒப்பீட்டுக்காக புரியறதுக்காக சொல்றேன். அது டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் அல்ல, அதை விட பேரற்புதம் அது. அவங்க கையை சட்டை பைக்குள் விட்டு எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த வந்து ஒரு பெரிய ஜோதி ஒன்று இலங்கி கொண்டிருக்கிறது, பிரகாசம் இலங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னா ரெண்டு அற்புதத்தை கொடுத்திருக்கிறேன், ஒன்று கைத்தடி, இன்னொன்று உங்களுடைய கையை சட்டை பைக்குள் விடுங்க, விட்டு எடுத்தீங்கன்னா அதுல இருந்து பிரகாசம் வரும். இந்த ரெண்டு அற்புதத்தோடு நீங்கள் ஃபிரௌனிடம் சொல்லுங்கள். இங்கதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவத்தை கொடுத்து சொல்றான், ஃபிரௌன்ட போங்க, அவனுடைய அத்துமீறலும் அவனுடைய அட்டூழியங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி விட்டது, ஃபிரௌனிடத்துல போங்கன்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட துவா செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவனுடைய நாவுல கொஞ்சம் கொன்னல் இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல ஒரு நெருப்பு கங்க பேரிச்சம்பளம் என்று கருதி வாயில போட்டாங்க, அதுல அவங்களுடைய நாக்கு வந்து பொத்து போனதுல பேச்சில வந்து அவங்களுக்கு கொன்னல் இருந்தது. அவங்க அல்லாஹ்ட துவா செய்யறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவாயினுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை லேசாக்குவாயாக, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய கொன்னலை நீக்குவாயாக, யஃபஹு கௌலி, நான் போய் இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், நான் நபிங்கிறத சொல்லணும், நான் சொன்னா இந்த மக்கள் விளங்க வேண்டும், எனவே என்னுடைய நாவுடைய பொன்னலை நீக்குவாயாக. அதனாலதான் யாருக்கு சரளமா பேச்சு வராதோ அவங்களுக்கு இந்த ஆயத்துகளை ஓதி கொடுத்தா, இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதுனா அவங்களுக்கு இன்ஷால்லாஹ் பேச்சு வந்துடும். ரப்பி ஷர்ஹலி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃபஹு கௌலி. நிறைய குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படலாம், பொன்னல் இருக்கலாம். இதை எவ்வளவு ஓதுறாங்களோ அவங்களுக்கு நாவு நின்று சரியாயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா செஞ்சுட்டு அடுத்து அல்லாட்ட இன்னொரு கோரிக்கையும் வச்சாங்க, எல்லா என் சகோதரர் ஹாரூனையும் எனக்கு பக்கபலமாக நபியாக ஆக்கு. உலகத்துல ஒரு துவாவை கொண்டு நபியாக ஆனவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஏன்னா யாருடைய துவாவை கொண்டும் நபியாக ஆக்கப்பட்ட சரித்திரம் இல்லை. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, என் சகோதரர் ஹாரூனை எனக்கு பக்கபலமாக ஆக்கு, உறுதுணையாக ஆக்கு, அவரை நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா ஃபிரௌன் நான் தனியா போக முடியாது, என் சகோதரர் ஹாரூனையும் துணைக்கு அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, மூசாவே உம்முடைய அந்த கோரிக்கையும் ஏத்துக்கிட்டோம், உம்முடைய அந்த கோரிக்கையும் ஏற்கப்பட்டது, பரவாயில்லை, ஹாரூனையும் நாம் உமக்கு துணையாக நபியாக ஆக்கினோம், நீ அவரையும் அழைத்து கொண்டு ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு வருகிறார்கள் மனைவியோடு. நேராக தம் வீட்டுக்கு போனா அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரும் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வருடங்களுக்கு பிறகான சந்திப்பு, நலம் விசாரிப்புக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே பாருங்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் நபியாக ஆக்கியிருக்கிறான், நம் இருவரையும் ஃபிரௌனிடத்திலே செல்லும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எனவே வாருங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லலாம். அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலே செல்லும் போது ரெண்டு பேருக்குமே சொல்லியிருந்தான், அவனிடத்துல செல்லுகிற வரை உங்களுடைய நாவுல திக்ர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்துல எவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசனாக இருக்கட்டும், பெரிய அநியாயக்காரனாக இருக்கட்டும், பெரிய சூனியக்காரனாக இருக்கட்டும், திக்ருக்கு முன்னால் அவனுடைய எந்த மாயாஜாலமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னா நீங்க அவன்கிட்ட போங்க, ஒலா தனியா பி திக்ரி, என்னுடைய திக்ர்ல போங்க, நான் உள்ள என்னுடைய திக்ர் இருக்கணும். ரெண்டு நபிமார்களும் சொன்னாங்க, நாங்க பயப்படுறோம் எங்களை ஏதாவது செஞ்சிருவானோன்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னா அவனால உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நேரடியாக என்னுடைய கண்காணிப்புல இருக்கிறீங்க, போய் ஃபிரௌனிடத்துல பேசுங்க, பேசி பனு இஸ்ராயிலிலே அவன் அடிமையாக்கி வச்சிருக்கிறான், யாரு ஃபிரௌன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த மக்களை விடுவிக்கும்படி சொல்லுங்க,
என்ன பத்தி சொல்லுங்க, நான் ரப்பாக இருக்கிறேன் என்று என்ன பத்தி சொல்லுங்க. ஃபிரௌன், நான் தான் கடவுள்னு சொன்னான். அண்ணா ரப்புக்கும் அல்ல ஆலா, நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹாலா இதையெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமிடத்திலும் சொல்லி போய் அவனிடத்துல போய் அறிவுரை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் மூசாவும் ஹாரூனும் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு உடனே அனுமதி தரப்பட்டதா இல்லையா என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இப்படியும் கூட சொல்லப்படுகிறது, 2 வருடங்கள் வரைக்கும் இருவருக்குமே அனுமதி தரப்படவில்லை என்றும் சொல்லப்படுது. ஏன்னா ஃபிரௌனை நெருங்குறதுக்கே பல காலம் ஆகுமாம். அந்த அளவுக்கு என்னங்க, அவன் வந்து ஒரு நெருங்க முடியாத ஒரு அரசனாக இருந்தான். அப்போ ஒரு கட்டத்தில் அனுமதி கிடைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனிடத்திலே போனதும், ஃபிரௌன் நான் இறை தூதராக வந்திருக்கிறேன், நான் முன்னால் உள்ள மூசாவாக வரல, எனக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து வகி வந்திருக்கிறது, இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு தூது செய்தி வந்திருக்கிறது, நான் ரசூலாக வந்திருக்கிறேன், நபியாக வந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பழைய தவறுகளை எல்லாம் சொல்றான். நீங்க எங்கள்கிட்ட வளர்ந்து எங்களுடைய மாளிகையில வளர்ந்து எங்கால ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு போயிட்டு வந்து இப்ப நீ நபின்னு சொல்றியான்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது தெரியாமல் நடந்தது, அது திட்டமிட்டதல்ல, தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் யாருங்கிறத, வானங்கள் பூமியை படைத்தவன், கிழக்குகளுக்கும் மேற்குகளுக்கும் அவன்தான் இறைவனாக இருக்கிறான், எல்லா படைப்புகளையும் படைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. ஃபிரௌன் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து ஏளனமாக கேலியாக சொன்னான், பாருங்கள் உங்களுடைய தூதராக சொல்லிக் கொண்டிருக்கிறாரே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னான். சத்தியத்தை சொல்லக்கூடிய நபிமார்கள் மீது பைத்தியம் என்று எல்லா காலத்துடைய மக்களும் சொன்னாங்க. உண்மையை சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பைத்தியக்காரங்கிற பட்டம் சுமத்தப்பட்டு தான் இருக்குது. யாரெல்லாம் ஹக்க சொல்லுவாங்களோ சத்தியத்தை சொல்வார்களோ அவர்களை உலகம் பைத்தியம்னு சொல்லும். மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்து ஃபிரௌன் சொன்னா, தன்னுடைய சகாக்களை பார்த்து சொன்னா, இன்ன ரசூலக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் லமஜ்னூன், பாருங்க உங்களுக்கு நபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் தூதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர் சரியான பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தயங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஃபிரௌன் கேட்டான், நீ நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறாய், நபி என்பதற்கு உன்னிடத்துல என்ன சான்று இருக்கிறது ஃபிரௌன் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஏற்கனவே 2 சான்றுகளை கொடுத்திருந்தான், ஒன்று கைத்தடி, இன்னொன்று அவங்க கைய பைக்குள்ள சட்டையில போட்டு உள்ள வச்சு எடுத்தாங்கன்னா ஜொலிக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அற்புதத்தை காட்டினாங்க, கைத்தடி கீழே போட்டாங்க பாம்பாக மாறியது, தன்னுடைய கைய சட்டையினுடைய பையுக்குள் விட்டு எடுத்தாங்க அது பிரகாசமாக ஜொலித்தது. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகும் அவன் சொன்னான், இல்லை இல்லை ஒரு பெரிய சூனியக்காரர், நபிமார்களை பார்த்து உலகம் சூனியக்காரன் என்றும் சொன்னது. ஃபிரௌன் அதையும் சொன்னான், இவர் பெரிய சூனியக்காரர், ஏதோ மாயாஜால வித்தைகள் பண்றாரு, இவருடைய சூனியத்தை சூனியக்காரர்களை வைத்தே நான் முறியடிக்க போறேன், இவருடைய சூனியத்தை சூனியக்காரர்களை வைத்து நான் முறியடிக்க போறேன்னு சொன்னான். குர்ஆன்ல சூனியத்தை பற்றி சூனியக்காரர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருப்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் தான். அதனால சூனியத்தினுடைய தாக்கமுடையவர்கள் பாதிப்புடையவர்கள் அதிகம் ஓத வேண்டியவைகள்ல பக்ரா சூராவும் ஒன்று. எங்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை பற்றி வருகிறதோ அந்த வசனங்கள் குர்ஆன்ல அந்த மாதிரி வசனங்கள் பல இடங்கள்ல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. இந்த வசனங்களை எவ்வளவு ஓதுறாங்களோ அவங்களுக்கு சூனியத்திலிருந்து சீக்கிரமாக ஷிஃபா கிடைக்கும். அது நான் சூனியத்தை பத்தி தனியாகவே உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஃபிரௌன் சொன்னா, இவர் வந்து சூனியக்காரர், ஒரு சூனியத்தை இன்னொரு சூனியத்தை கொண்டு முறியடிக்கலாம், அப்படி ஆனால் தன்னுடைய அமைச்சர்களோடு அவன் ஆலோசனை பண்றான் என்ன செய்யலாம். மூசா 2 சான்றையும் கொண்டு வந்திருக்கிறார், 2 அத்தாட்சியும் கொண்டு வந்திருக்கிறார், என்ன செய்யலாம்னு சொல்லி ஃபிரௌனுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க, நாட்டில் உள்ள எல்லா சூனியக்காரர்களையும் திரட்டுங்கள், எல்லாத்தையுமே ஒன்று சேருங்க. அப்ப ஃபிரௌன் தன்னுடைய எகிப்து நாட்டில் இருக்கின்ற அத்தனை சூனியக்காரர்களையும் எல்லாருடைய தகவலையும் திரட்டுறான், யாரா இருக்கீங்களோ எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. இப்ப ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கறான், என்ன இன்றைக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம் போட்டியே, உங்க நீங்களும் உங்க கைத்தறியை போடுங்க, எங்க சூனியக்காரனும் அவங்க கைத்தறியை போடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எகிப்துல நீங்க எந்த நாளை பண்டிகையாக கொண்டாடுவீர்களோ, அவங்களுக்குன்னு ஒரு பெருநாள் இருந்தது எகிப்து மக்களுக்கு, என்னைக்கு நீங்க பண்டிகையை கொண்டாடுவீர்களோ அந்த பண்டிகை நாளில் நம்முடைய போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. சரி சரியாக மக்களுக்கு எல்லாம் அறிவிப்பு செய்யப்படுது, நம்முடைய பண்டிகை தினத்துல ஏதோ தன்னை நபி என்று சொல்லுகிறாரே இந்த மூசாவிற்கும் நமது நாட்டில் உள்ள இந்த சூனியக்காரர்களுக்கும் போட்டி,
யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை மக்கள் பின்பற்றலாம் அப்படிதான் சொல்லப்படுது. பிராவணுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா தனி சூனியக்காரர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உலகத்து அந்த நாட்டுடைய பல பாகத்திலிருந்தும் சூனியக்காரர்கள் வரவழைக்கப்படுறாங்க. வந்தவர்கள் பிராவணத்தை போய் பேசினாங்க, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்க வெற்றி பெற்றால எங்களுக்கு என்ன கிடைக்கும். பிராவன் சொன்னா, நீங்கள் அரசனாகி எனக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கப்படுவீர்கள், எனக்கு நெருக்கமான மக்களாக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள் என்று பிராவன் அவர்களுக்கு அந்த சூனியக்காரர்களுக்கு சொல்றான். இப்போ மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடிட்டாங்க, ஒரு பெரிய மைதானத்துல கூடியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தன்னந்தனியாக ஹஜ்ரத் மூசா, இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிறது 80,000 சூனியக்காரர்கள் என்று. 80,000 சூனியக்காரர்கள் என்று சொல்லப்படுது. ஒரு பக்கம் மூசா அலி இஸ்லாம் தனியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சூனியக்காரர்கள் மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க, என்ன மூசாவே, முதல்ல நீங்க போடுறீங்களா கைத்தடைய அல்லது நாங்க ஏறிட்டுமான்னு கேட்டாங்க. மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க, முதல்ல நீங்களே போடுங்க, முதல்ல நீங்களே போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் அவங்க கையில கயிறுகளை கொண்டு வந்திருந்தாங்க, முறுக்கேற்றப்பட்ட கயிறுகள். அதே போல தடியும் கொண்டு வந்திருந்தாங்க, கை தடிகளும் கொண்டு வந்திருந்தாங்க. கயிறும் இருந்தது, கை தடியும் இருந்தது. இந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வை சொல்வது போல தங்கள் கையில் இருந்த கயிறுகளையும் கைத்தடிகளையும் வீசினார்கள். அந்த கைத்தடியும் கயிறுகளும் பாம்பாக நெளிந்தது, பிரம்மாண்டமான பாம்பாக நெளியுது, பார்ப்போர்களை திகைப்பில் ஆழ்த்தது. அல்லாஹ்வே சொல்றான், பார்க்கிற மக்கள் எல்லாம் பிரமித்து போனாங்க, இஸ்தர்ஹபூஹும், மக்கள் எல்லாம் மிரண்டு போனாங்க. ஒரே நேரத்தில் 80,000 பாம்பு நெளிஞ்சா எப்படி இருக்கும். பயங்கரமான சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வே சொல்றான், பெரும் சூனியத்தை செஞ்சாங்கன்னு சொல்றான். இதை பார்த்ததும் லேசா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உள்ளத்துல அச்சம் வருது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல லேசா அச்சம் வருது. அல்லாஹ் சொல்றான், குல்னா லா தகஃப், மூசாவை பயப்படாதீர்கள், இன்னக அன்தல் அலா, நீங்க தான் கடைசியில ஜெயிக்க போறீங்க. வாழ்க்கை மாஃபி எமிங்க, உங்க கையில உள்ள கைத்தடியை போடுங்க, இந்த இவர்கள் செய்த சூனியங்களை பூரா அது விழுந்து போகுது. இவங்க செஞ்ச சூனியத்தை எல்லாம் அது விழுங்கிடும். ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு சூனியத்தினுடைய சூழ்ச்சி தான். சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். சூனியக்காரன் என்ன செஞ்சாலும் வெற்றி பெற முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்தாலும் வெற்றி பெற முடியாது. இதை எவ்வளவு அதிகமா ஓதுறாங்களோ அவங்கள சூனியம் வந்து பாதிக்காது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், சூனியக்காரன் என்ன சூழ்ச்சி செய்யட்டும் அது ஜெயிக்காது. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, உங்க கைத்தடி போடுங்க, அவன் செஞ்சது போற தூக்கி சாப்பிட்டுரும். சூனியக்காரன் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அதனாலதான் நான் மக்களுக்கு அடிக்கடி சொல்றது, சூனியத்தை கண்டு முதல்ல பயப்படக்கூடாது. நான் அந்த தலைப்புல பேசும்போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இது சூனியத்தை பத்தி வர்றதுனால நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அதை கண்டு முதல்ல நாம மிரளக்கூடாது. அல்லாஹ்வுடைய சக்தியை மிஞ்சி உலகத்துல எந்த சக்தியும் இல்லை, ரப்புடைய சக்தியை மிஞ்சி உலகத்துல எந்த சக்தியும் இல்லை. சூனியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க அதை கண்டு பயந்தா உங்களுக்கு பாதிப்பும் அதிகமா இருக்கும். ரப்ப மீறி இது எதுவும் செய்யாதுன்னு நினைச்சீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய சாமியாக்க போய் செய்யட்டும் அது உங்களை பெருசா பாதிக்கவோ பாதிக்காது. எவ்வளவு பெருசா செய்யட்டும் அதனுடைய தாக்கம் லேசா மட்டும்தான் இருக்கும், கொஞ்ச நாள் அதுவும் சரியா போயிடும். உங்க மனசுல பயம் இருந்துச்சு, பீதி இருந்தது, சூனியம் எதுவும் செஞ்சிருமோங்கிற அச்சம் இருந்தது, அப்ப சூனியத்தினுடைய தாக்கமும் கடுமையாக இருக்கும். இந்த அடிப்படையை பெண்கள் புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை மீறி உலகத்துல எந்த சூனியமும் ஜெயித்து விட முடியாது. எனவே ரப்ப நாடாம இது என்ன செஞ்சிட முடியும். இந்த நம்பிக்கையெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இது குர்ஆனுடைய வார்த்தைகளை நான் சொல்றேன். லா யுஃலிஹு ஸாஹிர் ஹைது அதா, எனக்கு சூனியக்காரன் என்ன செய்யட்டும் அது ஜெயிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையில் இருந்த அந்த கைத்தடியை போட்டார்கள். என்ன ஆச்சரியம், அந்த சூனியக்காரர்கள் போட்ட அத்தனை பாம்புகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடி பாம்பாக மாறி எல்லாத்தையுமே விழுங்கி விட்டது. மக்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். அவர்கள் செய்த பெரிய சூனியம் என்று சொன்னால் இது அதை விட பெரிய அற்புதமாக இருக்கிறது என்று. இப்ப சூனியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு உண்மை விளங்கிடுச்சு. ஏன்னா ஒரு சூனியக்காரனுக்கு தெரியும் எது சூனியம் எது உண்மைன்னு, அவனுக்கு தெரியும் எது மெய்யானது எது பித்தலாட்டம் என்பது சூனியக்காரனுக்கு தெரியும், அவன் அதை விளங்கி இருப்பான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும்
இந்த சூனியத்தை வந்து ஒரு பாம்பு வந்து விழுந்ததுன்னு சொன்னா இது சூனியம் கிடையாது. எனவே சூனியக்காரர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, அவங்க விளங்கி கொண்டாங்க, மூசா அலை இஸ்லாம் உண்மையான தூதர், அவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மையான மார்க்கம். எப்ப மூசா அலை இஸ்லாம் கைத்தறிய போட்டு அது பாம்பாகி அவர்களுடைய அந்த சூனியத்தை எல்லாம் விழுங்கியதோ, உடனே அத்தனை சூனியக்காரர்களும் அங்கேயே உடனே சஜிதாவில் விழுந்தார்கள். குர்ஆன் சொல்லுது, இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, காலையில சூனியக்காரர்களாக இருந்தார்கள், மாலையில மூமின்களாக ஆயிட்டாங்க. அங்கே உடனே சஜிதால விழுந்து அவங்க சொன்னாங்க, ஆமன்னா பிரப்பி ஹாரூன ஓ மூசா, நாங்கள் மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை கொண்டு ஈமான் கொள்ள சொல்கிறார்களோ அந்த இறைவனை ஈமான் கொண்டோம். யாரு சூனியக்கார? அத்தனை பேர் எல்லாரும் முஸ்லீமாக ஆயிட்டாங்க. இப்ப அவர்கள் முஸ்லீமானதும் ஃபிரௌன் அவர்களை மிரட்டுறான், அவங்களை அச்சுறுத்துறான், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்கிறீர்கள், மூசா இருக்கிறாரு, அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த குரு, அவர் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த தலைவர், ஏன் அனுமதி இல்லாம நீங்க அவரை கொண்டு ஈமான் கொள்றீங்களா என்று மூசா அந்த சூனியக்காரர்களை ஃபிரௌன் என்ன செய்யறான், மிரட்டுறான். அவன் மிரட்டக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். என்ன சொல்றான், அவங்க அத்தனை பேருக்கு அத்தனை பேரையும் தூக்கல போடுவேன், உங்களுடைய மாறுகான் மாறுகையை வெட்டுவேன், ஒரு கையை வெட்டுவேன், ஒரு காலை வெட்டுவேன் என்று சொல்றான். கடுமையாக உங்களை துன்புறுத்துவேன் சொல்றான். ஆனா ஈமான் உள்ளத்திலே உறுதியாக இருந்து விட்டால் எந்த மிரட்டலுக்கும் ஒரு மூமின் பணிய மாட்டான். அந்த மக்கள் அந்த சூனியக்காரர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தெளிவான சான்றை கண்ட பிறகு நாங்கள் உன்னை கடவுளாக ஏற்க முடியாது. தெளிவான சான்றை நாங்க கண்ண பார்த்துட்டோம், இனிமே உன்னை நாங்க ஏற்க முடியாது. சொன்னாங்க, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, இன்னமா பக்குதி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, நீ செய்யறதெல்லாம் இந்த உலகத்துல தானே செய்ய முடியும், எனவே நாங்க இந்த தப்ப செஞ்சதற்கு, இந்த பாவத்தை நாங்க செஞ்சமே ஒரு நபிக்கு எதிராக, அதுக்கு பதிலா நீ எங்களை தண்டனை கொடுத்தா கூட அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான், எனவே நாங்க எங்களுடைய ஈமானை விடமாட்டோம் என்று அந்த சூனியக்காரர்கள் பேசிய வரலாற்று அல்லாஹ் சொல்றான். மூசா அலை இஸ்லாமுடைய வரலாறு எப்படிப்பட்டது, ஒரு கதைக்குள்ள பல கதைகள், ஒரு சம்பவத்திற்குள் பல சம்பவம். ஆக இங்கே அந்த சூனியக்காரர்கள் ஒரு நிமிஷத்துல எல்லாரும் முஸ்லீம் ஆகி ஃபிரௌன் அத்தனை பேரையும் ஷஹீதாக்கிறான். காலையில சூனியக்காரர்களா காபிர்களா இருந்தாங்க, மாலையில ஈமான் கொண்ட முஸ்லீம்களா ஷஹீதுகளாக ஆயிட்டாங்க. முடிவுதான் முக்கியம். பெருமானார் சொல்வார்கள், சிலர் முஸ்லீமாக பிறப்பான், முஸ்லீமாக வாழ்வான், பிறக்கும் இறக்கும் போது காபிராக மூத்தாயிடுவான். பிறக்கும் போது முஸ்லீம், வாழும் போது முஸ்லீம், ஆனா இறக்கிற தருணத்துல காபிராக ஆகிவிடுவான். ஆனா சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிறக்கும் போது காபிர், வாழும் போதும் காபிர், ஆனா மரணிக்கிற போது முஸ்லீமாக மூத்தாயிடுவான். இந்த சூனியக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டுதான், காபிராக பிறந்தார்கள், காபிராக வாழ்ந்தார்கள், மரணிக்கிற போது முஸ்லீம்களாக ஷஹீதுகளாக மரணித்தாங்க. முடிவுதான் முக்கியம். எப்படி வாழ்ந்தோம் பிறந்தோம் என்பதை விட மரண நேரத்துல ஈமான் இருந்ததா என்பதுதான். ஈமான் அந்த உறுதி உள்ளத்துல வந்துருச்சு, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஈமான கொடுத்தான், அவங்க அத்தனை பேரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு எது பொய் எது சத்தியம் என்று. இருந்தாலும் ஃபிரௌன் தன்னுடைய பிடிவாதத்தை அவன் விடுவதாக இல்லை. அவன் தன்னை கடவுள் தான் சொல்லிட்டு இருந்தான், பனு இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தி கொண்டுதான் இருந்தான், தன்னுடைய அட்டூழியத்தை நிறுத்தல. இப்ப அல்லாஹ் தஆலா அடுத்த அத்தாட்சிகள், அடுத்த பல அற்புதங்களையும் அவங்களுக்கு கொடுக்கறான். அதையும் அல்லாஹ் ஒரு சூரான சொல்லி காட்டுறான். இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு எப்படிலாம் ரெண்டாகனே காட்டினா, ஒன்று கைத்தடி, இன்னொன்று அவங்க கையை விட்டா அது ஜொலிக்கும், கையில இருந்து பிரகாசம் வரும். அடுத்து அல்லாஹ் பார்த்தா இவன் திருந்துறதாக இல்லை. அல்லாஹ் சொன்ன ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய புயல் காற்று அனுப்புவான், அந்த புயல் காற்று அவங்களுடைய எல்லாத்தையுமே அழிச்சிடும், எல்லா விளை நிலங்கள் அத்தனை ஒரு நிமிஷத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடும். சரி, அதை கண்ணும் திருந்தினாங்களா இல்லை. அடுத்து அல்லாஹ் அடுத்த வேதனை இறக்கி வச்சான், ஒல் ஜரா, வெட்டுக்கிளி. அதாவது அவங்க சாப்பிட உட்காருவாங்க, சாப்பாடெல்லாம் பார்த்தா வெட்டுக்கிளியாக ஆயிடும். ஒல் கும்மல், அதே மாதிரி கும்மல் சொன்னா பேணுங்கிற அர்த்தமும் இருக்குது, புழுங்கிற அர்த்தமும் இருக்குது, பூரா அவங்களுடைய உடல் முழுக்க புழுக்கள், உடல் முழுக்க பேன். ஒல் வஃபாதிய, தவளை, எங்கு பார்த்தாலும் தவளைகளாக நிரம்பி இருக்கும், ரத்தமாக மாறிடும். இப்படி பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் வந்து இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கறான். ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லாருமே, சரி மூசாவை எதிர்க்கிறதுனாலதான், நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் இந்த சோதனைகளுக்கு ஆளாகிறோம்,
வந்து எல்லாரும் மூசா அலி இஸ்லாமிட்ட செஞ்சுனாங்க, எங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை நீக்கும்படி உங்க இறைவனிடத்துல நீங்க துவா செய்யுங்க, இந்த சோதனைகளை நீக்கிட்டா நாங்க பனு இஸ்ரவேலர்களை உங்களோட அனுப்பிடுறோம், நீங்க எங்க நாளும் போய் என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி. ஆனால் மூசா அலி இஸ்லாம் துவா செஞ்சு அந்த சோதனையை அல்லாஹ் நீக்கிவிட்டார், அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டால் அடுத்து உடனே அவர்கள் தங்களுடைய பழைய அதே நிலைக்கு மாறிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் எத்தனையும் அக்காட்சிகளையும் அற்புதங்களையும் காட்டியும் கூட அவர்கள் திருந்துவதாக இல்லை. இப்படி மூசா அலி இஸ்லாமோடு ஃபிரவுனோடு பல காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடக்க மீண்டும் ஃபிரவுன் என்ன உத்தரவிடுறான்னு சொன்னா, இனியும் பனு இஸ்ராயல்களை விடக்கூடாது, பனு இஸ்ராயல் பெண்களுக்கு பிறங்குற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்க. மூசா அலி இஸ்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே இப்படி உத்தரவு போட்டான். மூசா அலி இஸ்லாம் நபியான பிறகும் திரும்ப உத்தரவு போடுறான், இவங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை பூரா கொல்லுங்கன்னு உத்தரவு போடுறான். இப்படி அவனுடைய அட்டூழியங்கள் அதிகமான நேரத்துலதான் மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, அல்லாஹ் இந்த ஃபிரவுன் அவனுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ரப்பனா துஷ் அலா அம்வாலிஹிம், இவர்களுடைய செல்வங்களை எல்லாம் நீ அழித்து விடு. வஸ்துது அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்கள் மீது முத்திரையிட்டு விடு. ஃபலா யுஃமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், இவர்கள் வேதனையை காணாத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் துஆ செய்யற மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் இவன் வந்து இனி தெரிஞ்சுற மாதிரி தெரியல, எவ்வளவோ சொல்லி ஆகிவிட்டது, எல்லா அற்புதங்களையும் காட்டி ஆகிவிட்டது, இவன் மேலும் மேலும் எங்களை அழிக்கதான் நினைக்கிறான், எங்கள் எல்லோரையும் இந்த நாட்டை விட்டு முற்றிலுமாக தொடக்க நினைக்கிறான், எனவே இவனுக்கு அழிவு கொடுன்னு துவா செய்யறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவுக்கு ஆமீன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா அவங்க ரெண்டு பேருடைய துவாவும் கபூல் ஆயிடுச்சு, ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அந்த துவா நடந்தது எப்போ, 40 வருஷத்துக்கு பிறகுதான். இந்த துவா செஞ்சு 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபிரவுன் அழிக்கப்படுறான். அவ இந்த துவா செய்து விட்டு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், பனு இஸ்ராயிலர்கள் எல்லாரும் வீட்டையே மஸ்ஜிதா ஹாக்கிக்குங்க, வீட்டையே தொடக்கூடிய இடமா ஹாக்கிக்குங்க. ஏன்னா அவங்க வெளியில வந்து தொட முடியாது, எதையும் வெளிப்படுத்த முடியாது, வீட்டிலேயே நீங்க தொழக்கூடிய இடங்களை ஆக்கிக்குங்க. ஃபிரவுனுடைய ஆளுகள்ல 2 பேர் மட்டும்தான் மூசா அலி இஸ்லாமை கொண்டு ஈமான் கொண்டாங்க. ஒன்று ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா, ஃபிரவுனுடைய மனைவி ஈமான் கொண்டாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அந்த ஃபிரவுனுக்கு தெரியாது, ஆனா தெரிந்த பிறகு அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அந்த வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அல்லாஹால குரான்லையும் அந்த வரலாற்றை பற்றி நமக்கு சொல்லி காட்டினா அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்கிறது. ஃபிரவுனுடைய ஆட்சியில் ஈமான் கொண்ட இன்னொருத்தர் யாருன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மூசா அலி இஸ்லாம் இடத்துல வந்து உங்களை கொள்றதுக்கு சதி திட்டம் போடுறாங்க, இங்கிருந்து போயிருங்கன்னு சொன்னாரே, அவரும் மூசா அலி இஸ்லாமை கொண்டு ஈமான் கொண்டவர். அவர் தான் நிறைய சந்தர்ப்பத்தில் ஃபிரவுன் இடத்துல மூசா அலி இஸ்லாமுக்காக பரிந்து பேசியவர். ஏன் இவரை போய் கொலை செய்ய நீங்க திட்டமிடுறீங்க, அவர் நல்லதை சொல்றாரு, அவர் உண்மையைதான் சொல்றாரு, அவர் சொல்ற பாதையை தேர்வு செஞ்சா உங்களுக்கு நல்லது, அவர் சொல்ற பாதையை விட்டீங்க, முன் சென்ற சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது போல நீங்களும் அழிக்கப்படுவீங்க. இந்த 2 பேர் தான் ஃபிரவுனுடைய ஆளுகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான். இப்படி பல்வேறு கஷ்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில போய் கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வருது, ஃபிரவுன் அழிக்கப்படக்கூடிய தருணம் வந்துருச்சு, ஃபிரவுன் அழிக்கப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. எனவே இப்போ உங்களுடைய கூட்டத்தை கொண்டு நீங்க ராத்திரி இரவுல புறப்படுறதுக்கு தயாராகிக்கீங்க, இரவுல புறப்படுறதுக்கு தயாராகிடுங்க, இரவோடு இரவாக எகிப்து நகரத்தை காலி செஞ்சிருங்க என்று அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாங்க, ஃபிரவுனும் அவனுடைய ஆதரவாளர்களும் அழைக்கப்படுகிற நேரம் நெருங்கிவிட்டது, நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாகும், இரவிலே கிளம்புவதற்கு எல்லோரும் தயாராகுங்கள் என்று சொல்றாங்க. இரவோடு இரவாக பனு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அங்கே உள்ள செங்கடலுக்கு வருகிறார்கள். முன்னால் கடல் இருக்கிறது. இதை கேள்விப்பட்டதும் ஃபிரவுன் சொல்கிறான் கடும் கோபத்திலே, இந்த சொற்ப கூட்டம் நம்மை அதிகமாகவே கோபப்படுத்தி விட்டார்கள், நாம் நம்முடைய எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு செல்வோம், அவர்களால் நாமா என்று பார்த்து விடுவது என்று ஃபிரவுன் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய 900,000 படைகளோடு குதிரை வீரர்களோடு ஃபிரவுன் ஒரு பக்கம் வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களோடு இன்னொரு பக்கம் கடலுக்கு முன்னால் நிக்கிறாங்க, கடலுக்கு முன்னால் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த கைத்தடியை கொண்டு அல்லாஹ் காட்டுகின்ற அற்புதம், கைத்தடியை கொண்டு அல்லாஹ் காட்டுகிற அடுத்த அற்புதம், அல்லாஹ் சொன்னா இந்த கடலில் அடியுங்கள் என்று சொன்னான், கைத்தடியால கடலில் அடியுங்கள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், கடல் 12 பாதைகளாக பிளந்தது, 12 பாதைகளாக பிளந்தது.
ஒவ்வொரு பாதையிலும் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டம் போனாங்க. 12 கூட்டமாக அவர்கள் என்ன செய்தார்கள், சென்றார்கள். பின்னால் அப்ப திரும்பி பார்க்கிறாங்க, ஃபிரவுன் வர்றான். ஃபிரவுன் பெரும் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் பனு இஸ்ரவேலர்கள் என்னதான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்தாலும் அவர்கள் ஈமான்ல பலவீனமானவர்கள். பெருமானாருடைய தோழர்களை போன்றல்ல அவர்கள், சஹாபாக்களை போன்றவர்கள் அல்ல அவர்கள். அவங்க ரொம்ப பலவீனமான ஆளுகள். இங்கு கடலை அல்லாஹ் பிளந்திருக்கிறான், நாம வெற்றி பெற போகிறோங்கிறது கண்கூடா தெரியுது. ஆனாலும் பின்னால திரும்பி பார்க்கிறாங்க, ஃபிரவுன் வந்துகிட்டு இருக்கிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோழர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஆஹா பின்னால ஃபிரவுன் வர்றான், இன்னால அமுதுரக்கும், நாம மாட்டிக்கிட்டோம், நம்ம வசமா சிக்கி கொண்டோம்னு சொன்னாங்க. ஆனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்ல, ஒருபோதும் நாம் சிக்கி கொள்ளவில்லை, ஒருபோதும் நாம் அகப்படவில்லை. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான், நீங்கள் போய்கொண்டே இருங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோழர்கள் 12 பாதைகள்ல போறாங்க, ஃபிரவுனும் அவனுடைய படைகளும். ஆஹா முன்னால் பாதை தெரிகிறதே என்று கடலுக்குள் அவர்களும் இறங்குகிறார்கள். அவர்கள் இறங்கியதும் கடல் அவர்களை மூழ்கடித்து விட்டது. ஃபிரவுன் நடுக்கடலிலே அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். அவன் மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரத்துல அப்ப அவனுக்கு விளங்குது, ஆஹா நாம தவறு செஞ்சிட்டோம், நாம இதுநாள் வரைக்கும் தவறு செஞ்சிட்டோம். அந்த நேரத்துல அவன் என்ன சொல்றான், பனு இஸ்ராயேலர்கள் ஈமான் கொண்ட ரப்ப கொண்டு நானும் ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய ஈமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அவனுடைய ஈமான அல்லாஹ் கபூல் செய்யல. அவன் ஈமான் கொள்ளலாம் நினைத்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வாய கடலுடைய மண்ணை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, நிரப்பிட்டாங்க. அவனால ஈமான் கொள்ள முடியல. அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், இவ்வளவு காலம் அநியாயங்கள் செய்து விட்டு இந்த நேரத்தில் நீ ஈமான் கொள்கிறாயா, ஒப்பத அசைத்த கபுல், இதற்கு முன்னால் நீ மாறு செய்து விட்டாய், ஒக்குந்தமினல் முஸ்ரீன், அநியாயக்காரனாக இருந்தாய். அல்லாஹ் ஃபிரவுனை அழித்து விட்டு சொன்னான், பையோமன் உனஜீக விபதனி, உன்னுடைய உடலை நாம் பாதுகாக்கப் போகிறோம், இன்றிலிருந்து உன்னுடைய உடல் பாதுகாக்கப்படும், உனக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக உன்னுடைய உடலை நாம் பாதுகாக்க போகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபிரவுன் அந்த செங்கடலில் மூழ்கி அழிக்கப்பட்டான். அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறதாக சொன்னான். எப்ப சொன்னான், பெருமானாருடைய ஃபிரவுனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உடலை பாதுகாப்போன்னு சொல்லி. அதற்கு பிறகு காலங்கள் ஓடியது, காலங்கள் ஓடியது. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், நாம் உன்னுடைய உடலை பாதுகாப்போன்னு சொல்லி. குர்ஆன் அருளப்பட்ட காலம் வரைக்கும் ஃபிரவுனுடைய உடல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஃபிரவுனுடைய உடலை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். கியாமத்து நாள் வரைக்கும் நீ மற்றவங்களுக்கு ஒரு படிப்பேனே நல்லா சொல்றான். அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாக கூடாது. ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாலதான் கடல்ல போய் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கடல்ல வந்து ஒரு உடலை கண்டெடுத்தாங்க. அந்த உடல்ல வந்து எழுதப்பட்டிருந்தது அவன் எந்த காலத்தினுடைய அரசன், எந்த காலத்துடைய மன்னன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பாடி எடுத்து ஆய்வு செய்த போது எகிப்தை ஆட்சி செய்த ஃபிரவுன் என்கிற அந்த வரலாறு தெரிய வந்தது. ஆச்சரியம் என்ன, 1000 வருடங்கள் ஓடிவிட்டது, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓடிவிட்டது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் கடலிலே கிடந்த ஃபிரவுனுடைய உடல் அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்புல இருந்ததுனால அந்த உடலுக்கு எந்த சேதமும் ஏற்படலை. ஏன்னா அல்லாஹ் வந்து அற்புதமா நான் வைக்க போறேன் ஒண்ணு, அநியாயக்காரர்களுக்கு நீ ஒரு பாடம் என்றல்லவா அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு பிறகு அந்த உடலை எடுத்து கொண்டு வந்து எகிப்தினுடைய மியூசியத்திலே வைத்து இன்று வரைக்கும் ஃபிரவுனுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது. எகிப்தினுடைய மியூசியத்துல இன்றைக்கும் அவனுடைய உடல் இருக்குது. அல்லாஹ் உலக மக்களுக்கு எல்லாம் சொல்றான், இவன் அநியாயக்காரர்களுக்கு ஒரு படிப்பினை என்று. ஆனால் என்ன ஆச்சரியம், அதை இத்தனை மக்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் எகிப்துக்கு போகிறவர்களும் பார்க்கிறார்கள், அங்குள்ள ஆட்சியாளர்களும் பார்க்கிறாங்க. ஒரு அநியாயக்காரனுடைய முடிவு என்ன என்பதை ஆனால் மக்கள் படிப்பினை பெறுவதாக இல்லை. பாடங்களுக்கும் படிப்பினைகளுக்கும் தான் வரலாறுகள், ஆனால் யாரும் படிப்பினை பெற்று திருந்துவதாக இல்லை. அவன் அழிக்கப்பட்டு அங்கே இன்றைக்கும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஜெருசலம் வருகிறார்கள். அதற்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கையில இன்னும் சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. இன்றைய பயானிலேயே சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானிலே அந்த சில வரலாறுகளும் ரொம்ப அழகான படிப்பினைக்குரிய வரலாறுகள், நமக்கு பாடத்தை கற்றுத்தருகிற வரலாறுகள் என்பதனாலே அடுத்த இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள பகுதிகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் விவரிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ்,
இங்கே சில கேள்விகள் மட்டும் வாசிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் வந்து ஆடு சதக்கா செய்வதாக நினைத்திருந்தோம். இந்த நிலையில வசதி இல்லாத ஒரு ஏழை, தங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் அதை வளர்த்துக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றதாக சொல்றாங்க. இப்போ வந்து அதை அறுத்துதான் ஆகணுமா அல்லது உயிரோடு அதை சதக்கா செய்யலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆடு சதக்கா செய்வதாக நினைத்திருந்தால் அதனுடைய இறைச்சியை தான் சதக்கா செய்ய முடியும், இதுதான் எனக்கு சட்டமாக தெரியுது. எனவே ஆட்டை அப்படியே உயிரோடு கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது என்பதாகவே எனக்கு தெரிகிறது. நான் இதை இன்னும் சற்று விவரமாக பார்த்து விட்டு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அவசரப்பட்டு கொடுத்து விட வேண்டாம். ஏன்னா சதக்கா அப்படின்னு வந்துட்டாலே அந்த கால்நடைகளுடைய இறைச்சியை அறுத்து தான் கொடுக்க முடியுமே தவிர உயிரோடு யாருக்கும் அதை வந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பயான்ல கூட சொன்னோம், திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த ஆயத்தை ஓதுங்கன்னு சொல்லி. அதை ஏற்கனவே கூட நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. விரைவில் அல்லாஹ் தஆலா நல்ல ஜோடியை வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒருத்தர் வட்டி பணத்துல ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கிறார், அவர் கொடுக்கக்கூடிய தஸ்பீஹ் மணி தொப்பியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இது மாஷா அல்லாஹ் பெண்களிடத்துல நல்ல விழிப்புணர்வை காட்டுது. பொதுவாக நாம் வட்டி பணத்துல அவர் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. காரணம் ஹதீஸ்ல வருது, யார் ஹராமான காசுல ஹஜ்ஜுக்கு செல்வாரோ அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லும் போது மலக்குகள் சொல்வார்கள், உன்னுடைய லப்பைக், உன்னுடைய சாதைக் அல்லாஹ்ட ஏற்றுக்கொள்ளப்படாது, உன் வரவு நல்ல வரவல்ல, உன் லப்பைக் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லன்னு சொல்லப்படும். அவருடைய ஹஜ்ஜை வந்து பழைய துணியை தூக்கி எறியறது போல அல்லாஹ் தூக்கி வீசி விடுகிறான் என்று வருது. எனவே ஹராமான காசுல ஹஜ்ஜுக்கு போறதே ஒரு பெரிய துணிச்சல், இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு விளையாடுகின்ற ஒரு பெரும் செயல். எனவே அவர் தௌபா செய்து தன்னுடைய கடனை தன்னுடைய அந்த பணத்தை எல்லாம் சதக்கா செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போக வேண்டியவர் அந்த ஹராமான காசை கொண்டே ஹஜ்ஜுக்கு போறாருன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு விளையாடுகிற செயல். எனவே அவர் கொடுக்கின்ற தஸ்பீஹ் மணி தொப்பியை வாங்குறது கூட அவரை நாம ஊக்குவிக்கிறதாக அமையுது, அவரை போல ஹராமான தொழில் செய்யறவங்களை ஊக்குவிக்கிறதாக தான் ஆகுது. எனவே அதை நாம புறக்கணிக்க செய்யணும், அதை வாங்கக்கூடாது. பெயரை மாற்றலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாய் தந்தையர் வைத்த பெயர் பிடிக்கல, மாசலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது தவறான பொருள் பெயராக இருந்தால் அந்த பெயர்களை மாற்றுவதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தவறான பொருள் தரக்கூடிய பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவருக்கும் குழந்தை பிறந்த நேரத்தில் பெற்றோர் வைத்த பெயர் என்ன, ஹஜ்ரத் ஹசன் அவர்களுக்கு ஹர்ப் என்று பெயர் வச்சாங்க. ஹர்புனா யுத்தம் நடத்தும். பெருமானாச்ச குழந்தையை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹிங்க கேட்டாங்க, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பேரனுக்கு என்ன பேர் வச்சீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க ஹர்புன்னு பேர் வச்சிருக்கிறோம். பெருமானா சொன்னாங்க, என்னுடைய பேரனுடைய பேர் ஹர்ப் அல்ல, ஹசன். ஹசன் அழகானவன் என்று பொருள். ஆக பெயர்களை மாத்துறது சுன்னத்து தான், தவறான பொருளாக இருந்தா. அதனால பெற்றோர் வைத்த பெயர் என்ன பெயர் அப்படிங்கறத சொன்னாதான் மாத்தலாமா இல்லையான்னு சொல்ல முடியும். வெறுமனே எனக்கு பிடிக்கல அதனால மாத்தலாமா அப்படிங்கறது இருக்குது, அது வந்து சரியானதாக தெரியும். அதாவது சொந்த பந்தங்களுடைய வீட்டு திருமணங்களுக்கு புது ஆடை எடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. அதாவது இது மார்க்க ரீதியாக புது ஆடைகள் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். மார்க்கம் சொல்றது என்ன, குழு சாப்பிடுங்கள், ஒசரவு வருகுங்கள், ஒல்பசு ஆடை உடுத்துங்கள். ஆனா ரெண்டு ஷரத்து அல்லாஹ் பின்னால நபி சொன்னாங்க, சாப்பிடுங்க வருகுங்கள் ஆடை உடுத்துங்கள், மின் கைரி மஹியலத்தின் பெருமை இல்லாமலும், வலா இஸ்ராஃபின் ஆடம்பரம் இல்லாமலும், வீண்வரையும் இல்லாமலும். வீண்வரையும் இல்லாம நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ட்ரெஸ் வாங்கிக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட பெருமை அடிக்கணுங்கிற நோக்கம் இல்லாம நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு நிபந்தனையோடு ட்ரெஸ் எடுங்கன்னு நல்லா சொல்றாங்க. கட்டாயமா வந்து வட்டிக்காவது கடன் வாங்கியாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்துல இல்லை. நாம வந்து சிரமப்பட்டாலும் கணவர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்துறோம், கணவருக்கு நிர்பந்தத்தை கொடுக்கறோம்.
இந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல தான் பல பேரு ஹலாலான வருமானத்தை வச்சு என்ன செய்யறது, இந்த ஹராமுக்கு போயிடுறாங்க. அதனால வந்து என்னன்னு சொன்னா, இது வந்து என்னங்க, இருந்தா தகுதிக்கு ஏற்ப வீண்விரயம் இல்லாமல் பெருமை இல்லாமல் ஆடை உடுத்துவதும் சாப்பிடுவதும் பருகுவதும் அனுமதி இருக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய பயான் பிப்ரவரி 5 வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பிறகு நடைபெறும். 5 பிப்ரவரி 5 நம்முடைய அடுத்த பயான் நடைபெறும். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك كرم الله الرحمن يودي فاو ولي مني فاياها تريندو تريام ولو سيد قريش لي مني فاياها كرم الله الرحمن يودي مني مكلدي فاو ولي مني فاياها யாருடைய பெற்றோர்கள் எங்களிலே உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் சிஹத்தையும் தந்தருள்வாயாக. யாருடைய பெற்றோர் மரணித்து விட்டார்களோ அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்குவாயாக. காலமுள்ளவரை பெற்றோர்களை புண்படாமல் பாதுகாக்க செய்திடுவாயாக. உறவுகளை பேணி நடக்கிற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விரோதங்கள் பிணக்குகளை நீக்கி சந்தோஷமாக வாழச் செய்வாயாக. எல்லா விதமான நோய்கள் கஷ்டங்கள் சிரமங்களை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்கள் விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் தருவாயாக. கடனற்ற நோயற்ற வாழ்வை தருவாயாக. நம்முடைய ஆயுளிலே பறக்க செய்வாயாக. ஹலாலான செல்வங்களில் பறக்க செய்வாயாக. குழந்தைகளிலே பறக்க செய்வாயாக. நீ தந்திருக்கிற எல்லா நியமத்துகளிலும் பறக்க செய்வாயாக. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சாலிகான ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்து கண்குளிச்சியை தருவாயாக. யாரெல்லாம் யாருக்கு கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை சீக்கிரமாக நிறைவேற்ற உதவி செய்வாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்த உதவி செய்வாயாக. யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லோருடைய தேவைகளையும் எளிதாக்கி தந்துவிடுவாயாக. இந்த சிறிய துஆவையினுடைய விசேஷமான அருளால் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா சையிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.